स्टार्ट आग मटेंगे सर सीक्रमा एन्नन पार एनक्कु टाइम आगुदिल्ल सॉरी सर रंगा रंगा வேற ரங்கா எங்க போனா எங்கடா போன வீரமணி நான் அஞ்சு ரூபாய் தப்பிக்க முடியாது நானே என்ன காப்பாத்துங்க என்ன கொல்ல வரங்க என்ன காப்பாத்துங்க வீரமணி சிட்டில பெரிய ரவுடி எப்படியாவது எம்எல்ஏ ஆகணுங்கிற வெறி இவனோட பலவீனம் ஹோம் மினிஸ்டர் குஷிப்படுத்த கொலை மட்டும் இல்ல என்ன வேணும் அம்மா என்ன வீரமணி நல்லா இருக்கியா அண்ணன் மேல குளிச்சிட்டு இருக்காரு டேய் இருக்கடா அப்ப சரி பாத்ரூம் குள்ள போய்டாத பயந்து செத்துறவே அண்ணா வணக்கம் அட நீயா போட்டு தள்ளிட்டனே இவன் தான் ஹோம் மினிஸ்டர் ஆதிசங்கர் தம் பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக எந்த தகுதத்தையும் செய்வான் இப்ப தெளிவாயிட்ட சொல்லுப்பா வீரமணி உனக்கு என்ன வேணும் சொல்லு ஒயிட்டா பிளாக்கா போட்ல பிளஸ் சைட்டா அது அதெல்லாம் வேண்டாம் பின்ன என்ன வேணும் கான்ட்ராக்ட் ஏதாவது வேணுமா சீட்டு வேணும் காலேஜ்லயா சட்டசபையில சட்டசபையிலயா சட்டசபை என்ன ஸ்வீட்டா அதை பிச்சு பிச்சு கொடுக்கறதுக்கு பெட்ரூம் வரைக்கும் வரத்துக்கு இடம் கொடுத்தா அசம்பிளிலையும் பக்கத்துல உட்கார நினைச்சா எப்படி பா அண்ணே நான் உங்க ஆளு டிஸ்கஷன் வேண்டாம் அரசியலுக்கு தேவை பாடி இல்ல பிரெயின் ஆபரேஷன் பண்ற கத்தியால மர்டர் பண்ணலாம் ஆனா மர்டர் பண்ற கத்தியால ஆபரேஷன் எப்படி பண்ண முடியும் நீயே சொல்லு உனக்கு சட்டசபையை பார்க்கணும்னு ஆசை இருந்தா குளிர்கால கூட்டத்தொடர் நடக்குது பாஸ் தரேன் வந்து பாரு எம்எல்ஏங்கிறது பதவி இல்ல பவர் கத்தியை ஹேண்டில் பண்ற அளவுக்கு ஈஸி கிடையாது பவரை ஹேண்டில் பண்றது நீ என்ன பண்ற பதவிக்கெல்லாம் ஆசைப்படாம நான் சொல்றபடி செய் ஓஹோ ரெண்டு நாள் ஆச்சுங்க நீங்க சாப்பிட்டு சாப்பிடல என்ன செத்து போயிடுவேன் அவ்வளவுதானே 12 வருஷம் நாயை போல இருக்கேன் ஏகப்பட்ட மர்டர்ஸ் கிட்னாப்ஸ்லாம் எதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எம்எல்ஏ ஆகணும் தான் ஆனா வாழ்நாள் முழுவதும் அடியாளவே வாழ சொல்ல அண்ணே ஹோம் மினிஸ்டர் வந்திருக்காருண்ணே தேடி வந்திருக்காங்க அண்ணே வணக்கண்ணே என்ன வீரமணி என்ன என் மேல கோபம் போலையா அண்ணனுக்கு எதுக்கு சார் உங்க மேல கோபம் உங்க பேரை சொன்ன உடனே பிளேட்டை தூக்கி அடிச்சாரு அவ்வளோ பாசம் உங்க மேல வீரமணியோட பாசத்தை பத்தி எனக்கு தெரியாதா போன் பண்ணிருந்தா நானே வந்திருப்பேன் இந்த பணிவுக்கு தான் வீரமணி அடிமை ஆயிட்டா அதான் வந்தேன் பாப்போம் உட்காரு வேணாண்ணே ரெண்டு நாளா நல்லா யோசனை பண்ண
அரசியல்ல மட்டும் சொந்தத்துக்கு தான் இடம் கிடைக்கும், அடுத்தவனுக்கு கிடைக்காது. அதனால தான் உன்ன சொந்தமாக்குறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சீட்டு தருதுன்னு உறுதியும் பண்ணிட்டேன். அன்னைக்கு அவமானப்படுத்தி அனுப்புனவன் இன்னைக்கு சீட்டு தரேன்னு சொல்றானு பாக்குறியா? அதுக்கு காரணம் என்னோட மகன். அஜய், அஜய், அஜய் எங்க இருக்க? என்னங்க? ஐயோ பைத்தியமாடா உனக்கு, ஏன் அப்படி பண்ற? வேண்டாம், உள்ள வராதீங்க. என்னடா இது? அஜய், இவன் ஹோம் மினிஸ்டருடைய பலவீனம். தான் நினைச்சதை சாதிக்கணுங்கிறதுக்காக மத்தவங்களையும் சித்திரவதை பண்ணுவான், தன்னையும் சித்திரவதை பண்ணிக்குவான். எனக்கு பூஜா வேணும், வீரமணியோட தங்கச்சி பூஜா வேணும், அவ்வளவுங்கிறத தப்பா அர்த்தம் பண்ணிக்காத வீரமணி. கல்யாணம் ஒண்ணு நடந்தா உன் தங்கச்சியோட தான் நடக்கணுங்கிறான் என் மகன். உன் தங்கச்சி இல்லைன்னா சாகரத்துக்கும் தயங்க மாட்டான், அதான் பயமா இருக்கு. ஒரே புள்ள, நான் என்ன செய்யறது? இது வரைக்கும் அவன் எது கேட்டாலும் நான் இல்லைன்னு சொன்னதில்ல, அது என் வீக்னஸ். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உன் தங்கச்சியை என் வீட்டு மருமகளா ஆக்கிக்கிறேன். அதுவும் இல்லாம அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க தானே, ஏன் விருப்பம் இல்லையா? ஆம், அது அது இல்லைண்ண, வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ. போ, ஹோம் மினிஸ்டர் கேட்காம சிஎம் கூட எந்த வேலையும் செய்ய மாட்டாரு. போ போ. என்ன பிரமிச்சு பாத்துட்டு இருக்க? பரிமாறு, சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது. என்ன நடக்குதுன்னு தொடக்கரிய மென்னுகிட்டு இருப்ப. அண்ணே, என்னாச்சு? நல்ல நாளா பார்த்து முகூர்த்தத்தை குறிச்சிருங்க. வீரமணி, இதுல எதுவும் தப்பு நடந்துடக் கூடாது. ஐயோ, நடக்காது. கௌசல்யா, கௌசல்யா, இது வந்துட்டங்க. கௌசல் ஆரம்ப தகச்சிங்க. பூஜாவையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவ ஏன் பேச்ச தட்ட மாட்டா? அவ ஏன் தங்கச்சி எங்க? பூஜா வாழ்க்கைய ஜாலியான்னு நினைக்கிறவன். அப்பா அம்மாவை இழந்த இவளுக்கு எல்லாமே அண்ணனும் அண்ணியும் தான். அவங்க கிழிச்ச கோட்டை தாண்டாதது இவளோட பலவீனம். ஹாய் பூஜா. பூஜா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். 36 கிளாஸ் நம்பரா? ஆஹா, சீரியல் நம்பர். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு ஆரம்பிச்சி ஐ லவ் யூ சொன்னவங்களோட எண்ணிக்கை உன்னோட சேர்த்து 36. பூஜா நில்லு. பூஜா, பூஜா, நான் சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்க. எனக்கு என்ன குறைச்சல்? ஒரே புள்ள, அழகு, படிப்பு, சொத்து எல்லாம். ஐ நோ சேகர், நீ மிஸ்டர் பெர்ஃபெக்ட். ஆக்சுவலா உன்னை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப லக்கி தான். ஆனா நான் லவ் பண்ற பையன் இப்படிதான் இருக்கணும்னு ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேனே. சரி, அவன் எப்படி இருக்கணும்? அலை அடிச்சாலும் அசராம நிப்பான். சிரிச்சா கன்னத்துல குழி விழும். மொத்தத்துல நீ இந்த சினிமா நிறைய பாப்பன்னு நினைக்கிறேன். ஏய் பூஜா, நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏய், யார் நீங்க? என்னோட அண்ணன். அவகிட்ட சொல்ல போறது என்கிட்ட சொல்ற நானும் தெரிஞ்சேன். ஐம் சாரி சார், பூஜாவும் நானும். ஏய் சார், உங்களுக்கு யாரும் புரிய, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க சார். நீ என் பேச்ச மீற மாட்டேங்கிற நம்பிக்கையில ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கும் உனக்கு மேரேஜ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். நீ ரொம்ப பெரிய இடத்துக்கு மருமகளாக போற. உன்னாலதான் நான் எம்எல்ஏ ஆகணுங்கிற நீண்ட நாள் ஆசை நிறைவேற போகுது. பூஜா, கிளாஸ்க்கு டைம் ஆகுதுரி. ஓ, நீ கிளாஸ்க்கு போமா? நிறுத்துங்கடா. என் தங்கச்சிக்கும் ஹோம் மினிஸ்டரோட பையனுக்கும் மேரேஜ் முடிவாயிடுச்சு. எவனாவது டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு
யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பொதுவாக இந்த இடத்துல எல்லா ஹீரோவும் சிக்ஸ் பேக்கை காட்டி சண்டை போடுவாங்க, ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை. எந்த இடத்துல மூளையை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பலத்தை பயன்படுத்தணும், சீக்கிரம் போங்க சார், அவங்களாம் வந்துட போறாங்க. என்னாச்சு சார்? பெட்ரோல் காலியாச்சு. முதல்ல இதெல்லாம் கவனிக்க வேண்டாமா சார்? அடிசக்க, உனக்கு ஹெல்ப் பண்றது எதையும் கமெண்ட் வரையா? ஹாய் தமிழா, அவங்களை எங்கிட்ட விடு. இவங்க யார? டைனோசர் மாதிரி இருக்கா? இவங்க எல்லாம் பாக்ஸர்ஸ், எங்க அப்பாவுடைய ஸ்டூடண்ட்ஸ். நீங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருங்க, நான் பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, எனக்கு ஃபைட்டிங்கே வராது. வர வரைக்கும் போடுப்பா. அப்படின்னா ஆளை விடுப்பா. ஏய் பக்கரோ சாப்கோ. இதோ இந்த சந்தில ஓடு. என்ன யோக பண்ணிட்டு இருக்க? பத்து பேரோட பலமா இருக்காண்டா, பச்சை முட்டையை குடிச்சா வந்தா சரி வரும். இந்த டைம் ஒரு கமெண்ட் தவிர அப்போ மாறி என்ன தெரிக்கிறேன். ஏய் அவ எங்க? அங்க சிக்கிட்டான். ஐயோ மாட்டிக்கிட்டான். இது சரிப்பட்டு வராது. நீங்க அந்த பக்கமா போங்க, நான் இந்த பக்கம் போறேன். அந்த தெருமுனையில் ஒரு கோயில் இருக்கும், அங்க மீட் பண்ணலாம். நாங்க எல்லாம் இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்கோம்.
எங்க அட சும்மா கட்டைய என்னாச்சு சரியா வந்துட்டீங்க வாங்க போலாம் பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டி போனா நல்லா இருக்காதுல்ல சேவ் பண்றதா சொல்லிட்டு சீட் பண்றியா நீ உங்க அப்பாக்கா போச்ச நான் உங்களுக்கு ஆ போச்ச சரிக்கு சரி யோ சார் என்ன ப்ளஸ் பண்ணுங்க சார் டேய் கல்யாணம் பண்ணிட்டியா காலர் கடச்சா புடிச்சுவீங்களா விடுங்க சார் உங்க பொண்ணு கூட ஓடி போன காலர் அங்க இருக்கு டேய் சார் 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 ஏக்கனவே ஷாக்ல பாதி செத்துட்டா சார் இவனை முழுசா சாகடிக்க வேண்டாம் மன்னிச்சு விட்டுருங்க சார் பாவம் பாப்பா காலையில இருந்து ஓடி ஓடி ரொம்ப களைச்சிட்டான் உள்ள கூட்டிட்டு போய் ஹார்லிக்ஸ் கொடுங்க வாடி சுப்பே 20 பாக்ஸர் செய்யற வேலைய நீ ஒரு ஆளா செஞ்சிருக்க யார் நீ உங்களையே குருவா நினைச்சு உங்களை போல கிக் பாக்ஸர் ஆகணும் நினைக்கிற ஒரு ஜூனியர் கிக் பாக்ஸர் போயிருக்க வேண்டிய குடும்பமானத்தை நீ காப்பாத்திட்ட உனக்கு வேண்டிய ஹெல்ப் நான் பண்றேன் என்ன வேணும் சொல்லு எனக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது கேரண்டியா கேட்காம விட மாட்டேன் வரட்டுமா சார் சரி பைத்தியம் பெத்தவங்களை நீ காதலுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா அவங்க அப்பனுக்கு பண்ணிட்டியாடா அவங்க அப்பா ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது ஓடி போக சொன்னே நீயே அவங்க அப்பா கிட்ட ஒப்படைக்கலாமாடா டீ கடைக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணா டீ கொடுப்பாங்க ஹோட்டல் காரனுக்கு ஹெல்ப் பண்ணா சோறு போடுவாங்க இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட ஏன் ஒப்படைச்சேன் தெரியுமா என் ஹெல்ப் ஃபீல் பண்ணி என்ன கிக் பாக்ஸர் ஆக்கி அழகு பாப்பா அது தப்பு தானடா எப்போ எந்த வேலைய உருப்படியா செஞ்சா அந்த வேலை நமக்கு பயன்படும் தெரிஞ்சுக்கிட்டு செய்யறது தான்டா கெட்டிக்காரத்தானே வழக்கமா உன் கேரக்டர் தான் புரிஞ்சுக்க முடியல இப்ப உன் பேச்சும் புரிய மாட்டேங்குதடா புரியற மாதிரி பேசி தொலையாண்டா என்னை போல் நல்லவன் பூமியில் யாரும் இல்லை
எந்த பிரச்சனையா இருந்தாலும் சிவா சமாளிச்சிருவான், நமக்கு தாண்டா பிரச்சனை. இவன் திருந்தவே மாட்டான். ஹலோ. ஆ சார், ஆகட்டுங்க, நல்லது, உடனே தேதி குடிச்சிடலாம். தேங்க்யூ. ஏ பெரியவன, நீ உள்ள வாடா. சம்பந்தி வீட்ல இருந்து அங்க ஒரு யூஸ்லெஸ் பாக்ஸர் உட்கார்ந்திருக்கான், அவனை வர சொல்லு. சரி லட்சுமி. ஆரம்பிச்சிட்டியாரு முதல்ல அவனை உள்ள வர விடேண்டா. பின்னாலேயே வந்துருவியே சப்போர்ட் பண்றதுக்கு. நேத்து காலையில போனவன் இப்பதான் வரான். யூத் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தோம் பைத்தியம் நினைச்சிருவாங்க பாட்டி. கவுண்டர் அடிக்கிறதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. உன்ன மாதிரி சோம்பேறியா இருந்தா எங்க அப்பா என்ன பண்ணுவார் தெரியுமா? என்ன பண்ணுவாரு? டிரெஸ்ஸ கலட்டிட்டு ஊச்சி வயல நிக்க வச்சிருவாரு. அப்படி பண்ணா உங்க புள்ளிதான் பைத்தியக்காரன் முடிவு பண்ணும். ஏய், உன்ன ஒரு புள்ளையா வாடா வளர்த்திருக்கேன், என் ஃப்ரெண்டு மாதிரி வளர்த்திருக்கேன்டா. இது ரொம்ப ஹாட் மச்சி, இது ரொம்ப கியூட் மச்சி, இது ரொம்ப ஸ்வீட் மச்சி. ஆமா ஆமா, இது ரொம்ப டேஸ்ட் மச்சி. சித்தப்பா பெரிய ஆளு தான். போட்டோ பாக்கெட் வரைக்கும் வந்திருக்கேன்னா மேட்டர் ஹாட்டா தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுனே அவனுக்கு காட்டிக்க வேண்டாம். இது அவனாவே வந்து நம்ம கிட்ட சொல்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். கரெக்ட். இங்க எடுத்து அங்கே வச்சிரு. ஓகே, இங்கே வச்சிரு. நண்டு சூப்பர். ஹைட் அவ்வளவு. அது என்ன மிலிட்டரி செலக்ஷன் கா போதே. நான் அடிக்கறேன் பாரு. அவ்வளவு பிடிக்குமா? சூப்பர். நண்டுனா எனக்கு பிடிக்கும் தெரியாதா? டேஸ்ட் மாறலாம்ல. அட, உனக்குள்ள என்னதா இருக்குன்னு சொல்ல. ராத்திரி தின்ன பீட்சா, இப்ப திங்கற நண்டு. பீட்சா நண்டு. ஹலோ. ஆ, 1 மினிட். டேய், யாரோ ஒரு பொண்ணு லைன்ல இருக்கா, அர்ஜென்ட்டா பேசணுமா? ஹலோ சார், நான் 5 ஸ்டார் போட்டோ ஸ்டுடியோல இருந்து பேசுறேன் சார். அவசரத்துல நான் உங்க போட்டோ நினைச்சு இன்னொருத்தர் போட்டோவை கொடுத்துட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா கொஞ்சம் கொண்டு வந்து தர முடியுமா? அதுக்கே இவ்வளவு டென்ஷன். இல்ல சார், அவங்களை பார்த்தா ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க மாதிரி தெரியறாங்க. ப்ளீஸ் சார். சரி, கொண்டு வரேன். டேய், நண்டு போடுமடா. அர்ஜென்ட்டா கூப்பிடுறமா. நீ வேற நண்டு கிண்டுன்னு ஊதா கலர் ரிப்பன் அண்ணிய பார்த்து பாடணும்ல. ஹலோ, இந்தங்க போட்டோ. சாரி சார், இந்தங்க உங்க போட்டோ. இந்த தடவை சரியா தந்திருக்கீங்களா? நீங்களே செக் பண்ணிக்கோங்க சார். ஆல் ரைட். தம்பி, பலூன் மேல பா. இன்ஜின் பா சார். அட அட அட, மறுபடியும் நின்னு போச்சு. ஹலோ. எந்த ஏரியா? காந்தி சாலை. எப்பவும் வண்டி நின்றோம், நான் பெட்ரோல் வாங்கிட்டு வரணும். இதுக்கு தான் எங்க அப்பா என்ன பெத்தானடா? கொய்யால என் பைக்ல உட்காந்து சுத்தம் போதெல்லாம் தெரியலையடா. எங்க அப்பா காசு கொடுக்க மாட்டேன்னு தெரியாதடா. டேய், ஹெவி வெயிட்டிங் பாக்ஸிங் என்ன சுத்தனா போதாதுடா. ஸ்டார்ட் பண்ணுமோ பெட்ரோல் இருக்கான்னு பார்க்கணும். நீ முன்ன போயில அட்வைஸ் பண்றதை நிறுத்திட்டு பெட்ரோல் வாங்கி வாங்க, டைம் ஆயிடுச்சு. சான்ஸ் கிடைச்சா அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிரானுங்க. அண்ணா, நான் ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்க அண்ணா. வேணாம்ப்பா, டயட்ல இருக்கேன். எங்க அம்மா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க, ஒரு ஐஸ்கிரீம் வாங்குங்க. ஏய், நிஜமா சொல்றியா? வியாபாரம் தந்துருமா? உண்மையா அண்ணா, காலையில இருந்து யாருமே வாங்கல. சரி, சென்டிமென்ட் அம்மா சென்டிமென்ட் ஹெல்ப் பண்ணலனா நல்லா இருக்காது. இந்த பணத்தை வச்சுக்கோ, ஐஸ்கிரீம் வேண்டாம். எனக்கு பிச்சை போட வேண்டாம், நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிக்கங்கண்ணா. உன் தன்மான உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கடா தம்பி. அண்ணா, இந்த பலூன் எவ்வளவு? 5 ரூபாய் சார். ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினா ஒரு பலூன் ஃப்ரீ. ஆல் தி பெஸ்டா தம்பி, டோல் கலப்பு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. Thank you.
வாங்கிக்கோங்கக்கா. சேஞ்ச் கொண்டு வரேன்க்கா. ஹலோ பூஜா, எங்கடி இருக்க? நான் காந்தி சிலைக்கிட்ட இருக்கேன். நீ எங்கடி இருக்க? பத்து நிமிஷத்துல இருப்பேன். நீ எப்பவுமே லேட் தான். சீக்கிரம் வா. என் டாக்டர் மருமக எப்படி இருக்கா வீரமணி? நல்லா இருக்கனே. எக்ஸாம் வரப்போது இல்ல, வீட்லயே உட்காந்து படிச்சிட்டு இருக்கா. நல்லா படிக்கவை, சிட்டில ஒரு பெரிய ஹாஸ்பிடல்ல கட்டித்தர. நல்லதுனே. ஆ ஜாக்கிரதா, இப்பெல்லாம் பொண்ணுங்க லவ் கிவ்னு நமக்கு ஷாக் கொடுத்துறாங்க. சச்சே, என் தங்கச்சி அப்படிப்பட்டவல்லனே, ரொம்ப ஒழுக்கமா வளர்ந்து. ஆ நம்ம பொண்ண பத்தி சொல்லல, பொதுவாவே பசங்க பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணி அவங்க மனசை கெடுத்துறாங்க. சடனா சைலண்ட் ஆயிட்டா? நான் சொன்னதுக்கு ஏதாவது வருத்தப்படுறியா? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணு. இந்தாக்கா. பரவாயில்லப்பா, நீயே வச்சுக்கோ. வேண்டாம்க்கா, அந்த அண்ணா ஒரு ஐடியா சொன்னாங்க, அத வச்சு எல்லா ஐஸ்கிரீமும் வித்துட்டேன். நீங்களே வச்சுக்கோங்க. டேய் சிவா, பெட்ரோல் ரெடிடா. சினிமா சூப்பரா இருந்துச்சு. ஏன் உம்மன் இருக்க? உன்னை கூட்டிட்டு போல எனக்கு கோபமா? பூஜா, அண்ணா வெயிட் பண்றாரு, வா சாப்பிடலாம். வந்து உனக்கு முழு கதை சொல்றேன். என்னது இது புது பழக்கம்? என்ன கூப்பிடாமலே வந்து உட்காந்துக்கிட்டீங்க? அவ்வளவு பசியானா? ஸ்டாப். சாப்பிடறதுக்கு முன்னாடி பிரேயர் பண்ணணும்னு டெய்லி சொல்லணுமா? ஓகே ஸ்டாப். உனக்கு மேல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதை விட அதிகமான மரியாதை உன் மேல எனக்கு இருக்கு. கெட்டு போகாம பாத்துக்கோ. ஹோம் மினிஸ்டர் வீட்டில் மட்டன் சாப்பிட்றவருக்கு நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி பிடிக்கும்? நீ உட்காரு, சாப்பிடு. அவங்க அவங்க செருப்பை கார்லயே கழட்டிவிங்க. செருப்புக்கு 20 ரூபா பிடிக்கிறோம். கேவலம் 20 ரூபா காசுக்காக எப்படி நடந்துக்கிறாரு பாரு பாட்டி. 10 ரூபா கொடுக்கறதுல நீ என்ன ஆயிட போற? உன் கஜானா ஒண்ணு காலி ஆகாது. வா, எங்க எவ்வளவுமா? 15 ரூபாமா? 15 ரூபாயா? எங்க ஊர்ல 5 ரூபாய்க்கு 3. ஏண்டி சாமிக்கு எதுக்கு தேங்காய்? பத்தி போடுமே. நீ கொண்டு கொடுங்கம்மா. எனக்கு ஒன்னு கொடுங்க. என்ன, நீ கூட கோயிலுக்கு வர போறியா? எனக்கு தான் கோயிலுக்கு வர பழக்கம் இல்லையே பாட்டி, பசிக்குது அதுக்கு தான் தேங்காய். டேய் பூஜை பண்ணாம தேங்காய் உடைச்சா கண்ணு போயிருண்டா? போய் பூஜை செய்யாம சாப்பிட்டா கண்ணு போகாது பாட்டி. பூஜைக்கு வாங்கின தேங்காய் ஹோட்டல்ல வித்தாதான் கண்ணு போகும். நல்லா சொன்னா. இங்க எதுக்குடா சண்டைப்பா? சரி வாங்க வாங்க. வெறும் கைய வீசிட்டு போவாங்க, ஆனா சாமி கிட்ட மட்டும் அண்டா அண்டாவா கேப்பாங்க. இதுல ஒண்ணு தண்ட கலப்படல. ஐயோ என்னாச்சு பாட்டி? பகல் முழுக்க தேங்காய் விக்கிறாங்க, ராத்திரிக்கு வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாத்துறாங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். நீங்க உட்காருங்க, உட்காருங்க, பின்ன வித்து தரேன். உனக்கு எதுக்குப்பா இவ்வளவு சிரமம்? பரவாயில்ல பாட்டி, என் டேலண்ட் என்னன்னு காட்டுறேன் நானு. லக்ஷ்மீ க்ஷீர சமுத்திர ராஜ தனயா ஸ்ரீரங்கதாமேஸ்வரி தாசீ பூத சமஸ்த தேவ வனிதா லோகைக தீபாங்குரா சரசிஜா வந்தே.
சந்தோஷமா இருக்க. ரொம்ப நல்லா பாட்டு பாடுனமா. உன் பேர் என்ன? பூஜா. சாரி சூப்பரா இருக்கு. எங்க வாங்கின? சென்னை சில்க்ஸ். சென்னையா? அவுட் ஆஃப் சென்னையா? சென்னைதான். நம்ம பையனுக்கு ஏத்த கேரக்டர். ஒரு தடவை என் பையன் கூட வீட்டுக்கு வாமா. பூஜா. என்னது? உங்க அண்ணன் போல இருக்கு. ஒரு நல்ல நாளா பார்த்து மீட் பண்றோம்னு சொல்லு. பாய் 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 பாய். வரேங்க. யார் இவங்களா? யார் எனக்கு தெரியலனா. ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி நடந்துக்கறாங்க. அதுதான் எனக்கும் புரியல. சரி பாப்பலாம். அண்ணா நான் இன்னும் பூஜையை முடிக்கல. நான் கீழே வெயிட் பண்றேன். சீக்கிரமா. கோபி ஆப்பக்கூடல் பவானி அந்தியூர் காவேரி தண்ணில விளைஞ்ச தேங்காய். ஒரு தேங்காய் வாங்கினா ஒரு கற்பூரம் ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க. வாங்க 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 வாங்க. ஒரு தேங்காய் வாங்கினா ஒரு கற்பூரம் ஃப்ரீ. வாங்கம்மா வாங்க. ஒரு தேங்காய் வாங்கினா இங்க என்ன பண்ற? தேங்காய் வைக்கிறேன். ஜீன்ஸ் பேண்ட போட்டுக்கிட்டு தேங்காய் வைக்கிறியா? என் காதுல பூ இருக்கிற மாதிரி உனக்கு தெரியுதா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு தேங்காய் விப்பேன், லுங்கி கட்டிட்டு பூ விப்பேன். உனக்கு தேவை தேங்காவா பூவா? என்ன நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? கொன்னுடுவேன். தேங்காய் வைக்கிறதே குத்தமா? இங்க கொல்லு. ஏய் கொல்லு போ. மச்சா மாப்ள. யாரா மாப்ள? நீங்க எப்படி? என் டார்லிங் கோயிலுக்கு வந்திருக்கல மச்சா. உங்களுக்கு எப்படி தெரியும்? என் டார்லிங் எங்க இருந்தாலும் என் இதயம் சொல்லிடும் மச்சா. ஆமா அவன் யாரு? அவன் அவனுக்கு ஏதோ வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தான். கண்ட கண்ட இடத்துல வேலை கேட்க கூடாது, நீங்களும் கொடுக்க கூடாது. வாங்க மச்சா கோயிலுக்கு போலாம். வாங்க. எங்க வச்சனே தெரியலையே. புறப்படுற நேரத்துல என்னாச்சு பூஜா? செயின காணோம் நீ. அது அம்மாவோட செயின். அண்ணாக்கு தெரிஞ்ச திட்டுவாரு. பயமா இருக்கு. அம்மா போகும்போது எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுமா. அண்ணா ஆல் தி பெஸ்ட். பாக்ஸ் பாக்ஸா லட்டு தின்னா பொத்தாதரா? பாக்ஸிங்ல கப்பு ஜெயிச்சிட்டு வா. லட்டு ஃபேக்டரியே வச்சு தரேன். எதையாவது உளறாதீங்க. என் புள்ள கண்டிப்பா ஜெயிச்சிட்டு தான் வருவா. டைம்க்கு வந்துட்டேன்டா. ரெடி? என்னடா அது? எப்படியும் போற வழியில வண்டி பாதியிலேயே நீக்கா. முஞ்சாக்குறத நீ ஸ்டார்ட் பண்ணு. அத வண்டில ஊத்துறா. குடிச்சிராத. போடணும். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இதுவரைக்கும் என்னால் செய்ய முடியும் சிவா. ஆனால் நீ செலக்ட் ஆகிறது மட்டும் ரிங்கில் உன் டேலண்ட்டை பொறுத்து தான். நிச்சயமாக உங்கள் பேரை காப்பாற்றேன் சார். ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வரேன் சார். முடியாதுன்னா முடியாது. நியரா புது இல்லை. எங்க பொண்ணை மறந்துடு. பொண்ணா அடைச்சி வாய் முடு. ஆமா உங்க பொண்ணு யாரு? எங்க அண்ணனுக்கு தங்கச்சி. புதுவில்லா? முதல்ல அண்ணன் யாரு, தங்கச்சி யாரு? என்ன பார்த்து பயந்து ஓடலான்னு பாக்குறேன். அடட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 
ஆடிஷன் மிஸ் ஆயிருச்சுடா. ரீச் பண்ணல, வாங்கடா. சார் 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 என்ன எவ்வளவு லேட் ஆவற? ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். என்னால ஒண்ணு செய்ய முடியாதுயா? என் ஒரு டிசிஷன் பத்தாது. யூ ஹேவ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் இன் ஃபிரண்ட் ஆஃப் செலக்ஷன் கமிட்டி. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஐ காண்ட் ஹெல்ப் யூ. பாக்ஸிங் இஸ் மை லைஃப் சார். பாக்ஸர் ஆகணும்ங்கிறது என்னோட லைஃப் டைம் அம்பிஷன் சார். நீங்க ஹெல்ப் பண்ணலனா என் லைஃபே வேஸ்ட் சார். அப்போ ஒன்னு பண்ணு. ஒரு ஹைலி politcal ரெக்கமெண்டேஷனோட வா. ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே. அட்டோ நம்ம பசங்களை அடிச்சு பிடி பெடல் எடுத்துட்டா. அட்டா அவங்க இவனுங்களை அடிக்கும் போது நீ என்னடா இப்படி சொல்லிட்டீங்க? எல்லாத்த விட என்ன தானா போட்டு அடிச்சான்? ஏதோ பழி உணர்ச்சியில போட்டு அடிச்சான்னா நோ டவுட் அண்ணா. அவன் நம்ம தங்கச்சியை கூட்டிட்டு ஓடிடுவான்டா. படிப்பு ஏறல, பாக்ஸிங் சாம்பியன் ஆகிறேன்னு சொன்ன, சரின்னு சொன்ன. நீ என்னடா காபி கப்பு கழுவதான் லாய்க்கு. டோர்னமெண்ட் கப்பெல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு முடிவாயிடுச்சுடா. எனக்கு சாப்பாடு வேணாம். நீ இருப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? எப்போ அவன் சாப்பிடும் போது திட்டே இருக்கீங்க. இப்ப கப்பு இல்லைன்னா இன்னொரு தடவை வந்துட்டானுங்க. வாங்கப்பா வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்க ஆதரவுல என் புள்ள வேர்ல்ட் கப் சாம்பியன் ஆயிட்டான்ல, அதுக்கு மரியாதை பண்ணணும்ல. நாங்க அப்புறமா வரோம். எதுக்கு வந்தீங்க? கொட்டிட்டு போங்க. நீ உள்ள வாடி, கால் அமுக்கி விடு. காலோட சேர்த்து கழுத்தையும் அமுக்குறேன். உங்களுக்கு வேணுங்கறத போட்டு சாப்பிடுங்கப்பா. சொல்லாட்டியும் அததான் செய்ய போறான். டாடி வீட்டுல இருக்கிற விஷயத்த சொல்லவே இல்லையாடா. சே, என்ன பண்றதுன்னே தெரியாத குழப்பத்துல இருக்கண்டா. நீ ஒன்னும் குழப்பிக்காதடா, ரெக்கமெண்டேஷன் பண்றவன் கிடைச்சிட்டான். நீ சாப்பிடு. எஸ்ஐ போஸ்டுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும் சார். இல்ல காகம், கேஷா கார்டா? கேஷ் தான் சார். எந்த மாவட்டம்? திருச்சி மாவட்டம் சார். அப்ப 5 லட்சம் ஆகும். அவ்வளவு எதுக்கு சார்? யோ, அங்க இருந்து சில்லற ஒழுங்கா இங்க வந்து சேர்றது இல்லையா சார்? கொஞ்சம் அடங்க போறானே சார். திருப்பதி கோயில் கூட இவ்வளவு கலெக்ஷன் ஆகாதுடா. அதுக்கு தான் எல்லாரும் அரசியலுக்கு போறாங்க போல இருக்கு. இது வேலைக்காகாது, என் கூட வா. கொஞ்சம் மனசு வைங்க சார். கான்செப்ட் இல்லனா போதுமா? வேண்டாம் சார், காசை வச்சுட்டு போயிடுற. தேங்க் யூ சார். நெக்ஸ்ட் சார், வணக்கம் சார். எங்க அப்பா பேர் வந்து சார். ஹோம் மினிஸ்டர் பாக்கணும் சார். ஏன் இவங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம நிக்கிறாங்கன்னு பாக்குறியா? போய் அப்போ லைன்ல நின்னு வா. போ. எங்க அப்பா ஆக்சுவலா ஹெட்மாஸ்டர் சார். டேய் சொல்லுங்கடா, நம்ம சார் வந்துட்டாரு. சார் வணக்கம் சார். வணக்கம். கலெக்ஷன் எவ்வளவு வந்துச்சு? 5 லட்சம் சார். பேங்க்ல போட்டுறேன். ஓகே சார். வணக்கம் மந்திரி சார். மந்திரி மாதிரி தெரியறான்ல, ஆனா இல்ல நான் பிஏ. அப்ப அவரு இவன் ஏன் பிஏ? அல்ல கையா, லைன்ல நின்னு டோக்கன் வாங்கிங்க சார். சார் 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 நடந்திருக்கும். நாங்க பண்ற சோஷியல் சர்வீஸ்ல அன்பளிப்புறது அஸ்திவாரம். கெட் அவுட், கெட் க்ளோஸ் ஐஸ். சாரி சார். ஏ, சுயமரியாதைய காயப்படுத்திட்டே. கெட் க்ளோஸ். சாரி சார் சாரி சார் சார் வாய வலிக்குது. சாரி சார் சாரி சார் சாரி. நீங்க என்ன இன்சல்ட் பண்ணிட்டீங்க? அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா சார்? சாய்ங்காலம் இம்போர்ட்டட் ஸ்காட்ச் பாட்டிலோட என் வீட்டுக்கு வாங்க. கோ கம் வெல்கம் அலாங் வித் 25,000. ஓகே. என்னடா சேர்ந்து குடிக்கலாமா? நீ குடிக்க ஆரம்பிச்சா எங்களுக்கு மூடி கூட மிஞ்சாதடா. வீரானம் பைப்பு மாதிரி இருக்க. அதெல்லாம் விடுங்க சார், எல்லாம் சரியாயிடும். வாட்டர் மிக்ஸ் பண்ணீங்களா சார்? என்னடா உடைக்காத, கூட்டு சேர்றீங்களா? 25 வருஷமா இதுல நோ பார்ட்னரா சார். உங்களை மாதிரி பெரியவங்க கூட குடிக்கிறதுக்கு சின்ன பசங்களுக்கு சும்மா சார் வாய்ப்பு கிடைக்கு. ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். ஓகே 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 ஓகேடா. நீங்க கெஞ்சினதுனால கூட்டு நிக்கு ஒத்துக்கிட்டேன். இல்லனா நான் எப்பவுமே சோலோ தான்டா. ஏன் சார் அப்படி? நான் குடிய ரொம்ப ரொம்ப ரசிக்கிறவன், தொட்டுட்டனா விடற வரைக்கும் விடாது. அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். சூப்பர் பாயிண்ட்.
ஓசில கிடைக்கிற சரக்குல இருக்கிற கிக்கு வாங்குறவனுக்கு தானே தெரியும் வலி. இந்த கிசுகிசுவே எனக்கு ரொம்ப பிடிக்குது. இதுலயே இருக்கடா கிக்கு. என்ன சார் பாக்குறீங்க, உங்களுக்கு சரக்குல கிக்கே இருந்ததோ உங்களை சுத்தி சுத்தி பாட சிட்டுக்குருவிங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன். அப்படின்னா அதான் பொண்ணுங்க சார். பொண்ணுங்களா? நோ. ஏன் சார், வீட்டுல மேடம் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? என்னோட லைஃபும் சொல்லோ தாண்டா. அப்படின்னா நீங்க ஆண் விதவியா சார்? உத்தராச்ச கோட்டைய போட்டுட்டு சாமியார் ஆயிடுவாரு இல்ல சார்? பார்த்தா அவர் சொல்றதுக்கும் கேரக்டருக்கும் சம்பந்தம் இல்லையே. என்னடா கூடி கும்மி அடிக்கிறீங்க? I am bachelor, still unmarried. காதல் தோல்விடா, காதல் தோல்வி. குடிவன குடிக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க சார். முழு விவரத்தை சொல்லணும்னா வழுக்க தொப்ப பிபி இல்லாத கோல்டன் டேஸ் அது. கோல்டன் டேஸ். ராஜேஷ், I love you. ராஜேஷ், நாங்க வண்ண பறவைகளா காதல் வானத்துல சிறகடிச்சு பறந்தோம். அவளுக்காக ஜிம்முக்கு போனேன். பரோட்டா சாப்பிட்டே பழக்கப்பட்ட எனக்கு புரோட்டீன் வாங்கி கொடுத்தேன். அப்படியே சரத்குமார் மாதிரியே இருக்கீங்க. உங்களுக்காக புரோட்டீன் ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அக்கறை. தேங்க் யூ வெரி மச். எல்லா காதலுக்கும் எதிரி இருக்கும் போது எங்களுக்கு இல்லாம போயிடுமா? அப்ப ரூபத்துல வந்தா ஒரு குள்ளன். ஏய் ராஜேஷ், என் பொண்ணு பின்னாடி சுத்தனவா மண்டைய புலந்துருவேன் சார். நானும் அஞ்சலியை லவ் பண்றேன் சார். அங்கிள், சக்கரம் இல்லாம வண்டி ஓடாது, நான் இல்லாம இந்த வண்டியே ஓடாது. ரொம்ப பேசுனா தண்டவாளத்துல தள்ளிடுவேன். என் பொண்ணுக்கு எம்எல்ஏ வரன் வந்திருக்கு, அடுத்த வாரம் கல்யாணம்டா. ஓம் கணானாம் த்வா கணபதிம் அவாமஹே கவிம் கவீனாம் உதுமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதான ஸ்ருங்கந்தோதுபி சீத சாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதயே நமஹ. ஆவாகயாமி ரத்ன சிம்ஹாசனம் சமர்ப்பயாமி வந்தே பத்மஜராம் பிரசன்னாம். ஓம் மாங்கல்யம் தந்து நானே மம ஜீவன ஹேதுனா மொய் வைக்காம சாப்பிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன மறக்க முடியாத என் தங்கம் தான் புருஷங்கிட்டயே என்ன பிய வைக்கிட்டா. என் லவ்வர் அஞ்சலி. அஞ்சலி, ஏன் அஞ்சலிய என்னடா நினைச்சீங்க? அவ கேக்கு மேல செர்ரி பழம்டா. அவ மூக்க பாருங்கடா, நாக்கு மூக்க பாடணும் போல இருக்கும்டா. அவ டீனா சக்கரடா, பாயசம்னா பருப்புடா. நல்லா பாருங்கடா, பாருங்க பாருங்க. அஞ்சலி, ஐ லவ் அஞ்சலி, ஐ லவ் அஞ்சலி, அஞ்சலி. ஆளை பார்க்கும் போதே நினைச்சேன் சரக்குல கவுந்துடுவாருன்னு. என்னது, நான் எங்க இருக்கேன்? நைட்ல என்ன நடந்துச்சு? தப்பி தவறு சரக்குல ஏதாவது உளறிட்டேனா? நினைச்சீங்களா விழுந்து கிடக்குறீங்க? ராத்திரி சரக்குல நாம என்ன பேசிக்கிட்டோம்? சரி சரி, எனக்கு ஞாபகப்படுத்த தேவையில்ல, போகடா வெளிய. கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதையும் முடிச்சலாமா? இன்னும் போத தெரியலையோ. சாரி அஞ்சலி, சரக்குல தடுமாறிட்டு நம்ம லவ் லீக் பண்ணிட்டு. அஞ்சலி பாப்பா யார் சார்? இந்த பக்கமா? அஞ்சலி பாப்பா. அஞ்சலி பாப்பாவா? ஓட வெளிய. என் வீட்டை நாஸ்து பண்ணிட்டானுங்க. விளக்காம பாட்டில் எடுத்து வச்சிட்டியப்பா? ராத்திரி தூங்கினா தானே காலையில எழுந்து பல்லு வளக்கணும். போறேன் போறேன்மா. பாப்பா இப்படி சரக்கடிச்சிட்டு போறியே. எங்க அப்பா கூட என்ன கேள்வி கேட்டது இல்ல, நீ யார் கேக்குறதுக்கு? நல்லது சொல்ற எவனுமே அப்பா மாதிரி. நீ எங்க அப்பாவும் ஒண்ணா? இங்க பாருப்பா, பாடியில கொழுப்பு ஏறலாம், அது நெஞ்சிலையும் ஏறலாம், கால்லயும் ஏறலாம். கொழுப்பு ஒண்ணுதான், கொழுப்பு கொழுப்பு தான், பழுப்பு பழுப்பு தான். லூசு மாதிரி ஏதாவது உளராத. பை மம்மி.
அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண் அஞ்சலி 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 மின்னும் மின்னும் எவ்வளவு நாள் தான் என்னைய நினைச்சு வாழ்க்கையை தொலைச்சுக்குவேன். யாராவது ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இல்ல அஞ்சலி, ரோட்டுக்கு எத்தனை தடவை தார் போட்டாலும் யாரும் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. என் தலைக்கு பக்கெட் நிறைய டை அடிச்சாலும் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. தீண்டாதே, என்ன தீண்டாத, தூண்டாத, என்ன தூண்டாத. என்ன ரகசியமான பேச்சு? ரகசிய பேச்செல்லாம் ஒண்ணு இல்ல சார். அம்மா நான் எப்போ எம்எல்ஏ ஆகுறதுன்னு கேட்டாங்க. ரொம்ப சிம்பிள், சிட்டிங் எம்எல்ஏ அமிச்சுட்டு அப்புறம் நீங்க தான் வெயிட்டிங் சொல்லிட்டு இருந்தா. கரெக்ட் பேச்சு பேசி காலத்தை செலவு பண்ணாத. வா வந்து தோல அஞ்சலி 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 சின்ன கண்மணி கண். யோ என்னதான் பண்ற? அரையா பூஜா, பூஜா, பூஜா எங்க இருக்கா? எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, ஹால் 4ல இருக்கா. இஃப் தேர் இஸ் எனி டவுட் ஐ வில் கிளாரிஃபை. ஓகே பூஜா. ஏய் மிஸ்டர், யார் நீ? இங்க எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏய், நான் ஹோம் மினிஸ்டரோட பையன். நான் ஹாப்பியா இருந்தா தான் இங்க எக்ஸாம் நடக்கும். எனக்கு எதிராக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்கும் பிரச்சனை தான். பந்த் நடக்கும், எக்ஸாம் நிற்கும். உங்களுக்கு ஓகேவா? ஐ அம் சாரி சார். தட்ஸ் ரைட். நானும் என் பூஜா டாலிங்க ரெண்டு நிமிஷம் பேசணும். நீங்க எல்லாரும் வெளியே போங்க. அவுட் அவுட் எவ்ரிபடி. ஏயா, உனக்கு ஸ்பெஷலா சொல்லுமா பாபா? ஓகே சார். டாலிங், நீ பாவம் கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதுறல, அதான் உனக்கு இந்த ஸ்லிப்பை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் சொல்லான்னு வந்தேன். இங்க பாரு, எவ்வளவு கைட்ஸ் கொண்டு வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ. என் பேர் எக்ஸ்கியூஸ் மீ இல்ல பூஜா, அஜய். நீ மட்டும் அஜய் டாலிங் அப்படி சொன்னா போதும். ஆமா, உனக்கு எக்ஸாம் ஈஸியா இருக்கா இல்ல உனக்காக லெக்சரர் எழுத சொல்லட்டும்? நானே எழுதுவேன். ஓகே, நீ எழுதுறத எழுது. உனக்கு நூத்துக்கு நூறு மார்க் இல்ல, நூத்துக்கு ஆயிரம் மார்க் போட சொல்றேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், ஐ லவ் யூ. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இனிமே காலேஜ்க்கெல்லாம் நீங்க வர வேண்டாம். என்னால மத்தவங்க கஷ்டப்படுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. வாட் எ ஓபன் ஹார்ட். அதாவது நம்ம லவ் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவங்க பொறாமையா ஃபீல் பண்ணுவாங்கன்னு பயப்படுற, சரிதானே? நீ ஃபீல் பண்றது நியாயம் தானே? சொல்ல மறந்துட்டேன், உனக்கு ஒரு ஃபாரின் பெண் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா எழுது, வாங்கிக்கோ. ஆல் தி பெஸ்ட். இப்ப நீ வெட்டுக்குத்து வீரமணி கிடையாது, எம்எல்ஏ கேண்டிடேட் வீரமணி. எதிர்கட்சிக்காரங்க இவனை எப்படா கால வாரலான்னு எல்லா டைமும் பாத்துக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு மாசத்துல எலெக்ஷன், அது வரைக்கும் நீ அஹிம்சா மூர்த்தியா மாறி அடக்க ஒடுக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்படி இருக்க என்ன அண்ணன்ற மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. அஞ்சலி, என்ன பண்ண போற? கிச்சடி உங்களுக்கு பிடிக்கும்ல? நான் கேட்டது கிச்சடிய பத்தி இல்ல, நம்ம காதல பத்தி. காதலிக்க ரெண்டு மனசு இருந்தா போதும். ஆனா கல்யாணம் பண்ண பொண்ண லவ் பண்ணனா புருஷனோட பெர்மிஷன் வேணுமே. தர மாட்டா அஞ்சலி, உன் புருஷ அதை தரவே மாட்டா. பேசாம தக்காளி இருக்கிற கத்தியாலைய கழுத்து அறுத்துறேன். கமான் அஞ்சலி, கமான் அஞ்சலி. நீங்க என்ன பண்ற? அது ஹெல்ப் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. நீ எனக்கு ஹெல்ப்பரா அவளுக்கா? அது யாருக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க. வா. ஓகே சார். மொத்தத்துல நீ சாதிச்சிட்ட, இந்த வாட்டியாவது கரெக்ட் டைமுக்கு வந்து நீ ப்ரூவ் பண்ணு. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ சார். எஸ், ஐ காட் இட். என்னடா இவன் இங்க வந்திருக்கா? யாரா அவன்? இவன் சிட்டிலேயே பெரிய ரவுடிடா டேய். இவன் எனக்கு ஏற்கனவே தெரியும்டா. என்னது முன்னாடியே தெரியுமா? யா, ரவுடிக்கும் உனக்கும் என்ன? பெரிய கொடசல் கேஸ்டா இவன். எதுக்கு இந்த புக்கெல்லாம்? இந்த புக்ல இருக்கிற எந்த பொண்ணை வேணாலும் கேளு, நான் செட் பண்ணி தரேன். ஆனா என் தங்கச்சி பூஜாவை விட்டுறேன். செட் பண்றியா? நீ புரோக்கரா? கொய்யலை.
நீ ஏதோ பெரிய மனுஷன் நினைச்சு டென்ஷன் ஆயிட்டடா. ப்ரோக்கர்னு தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் விளையாண்டிருப்பேன். தங்கச்சிங்கிறான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும்ல. உனக்கு பிடிக்காது ரீ, as a friend எங்களுக்கு பிடிக்குதுல. என்னங்க ஷோ, இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இவங்களை உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியுமா வா, இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் சரியான மென்டல் கேஸ். இப்ப என்கிட்ட வந்து எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு பாரு. பூஜா அழகா இருக்கல. என்னது சடனா வந்திருக்க? சர்ப்ரைஸ் கொடுக்கவா? பர்த்டே கேக் ஆர்டர் பண்ணலாம். பர்த்டே வா, யாருக்கு? பூஜாக்குதான். ஹேப்பி பர்த்டே. நீங்க போய் கேக் ரெடி பண்ணுங்க. அசத்தலாம் கேக் ரெடி பண்றேன். ஒரு ஸ்பெஷல் கேக். ஆமா, நீங்க எங்க வீட்டை பார்த்ததுல இல்ல? வாங்க காட்றேன். பரவாயில்லை, வாங்க சொல்றல. வாங்க ரோதம், அவ யார் தெரியல? என் வர்க்கால கேக். இல்ல இல்ல, என் மருமக. அதான் கேக் அசத்தலா இருக்கணும். என்ன பேசுறனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். உனக்கு நம்ம கிச்சனை காட்டுறேன் வா. சும்மா இருமா. யாரு? அடே வணக்கம் பூஜா. நீயா? என் தங்கம், நல்லா இருக்கியா பூஜா? உங்களுக்கு ஏ ரூம் காட்டுறேன் வாங்க. மேக்கப் பண்ணாம வாங்க பாத்து. இதுதான் ஏ ரூம், எப்படி இருக்கு? நைஸ். எனக்கு எதுக்கு இதெல்லாம் காட்டுறீங்க? ஏனா? ஓஹோ, தான் வாழ போற ரூம காட்டுங்கன்னு சொல்றாங்க. வாங்க, இதான் வரும். பாருங்க, காயலாங்கடை மாதிரியே வச்சிருப்பான். வீட்டுல எல்லாரும் நீட்டா இருக்கும். அவனை தவிர அவனை நீங்க தான் மாத்தணும். ஆமா, அந்த வெங்கடாச்சலம் கூட அப்படித்தான். அது யாரு? வேற யாரு? என் புருஷன் தான். அவன் இருக்கிற வரைக்கும் இந்த ரூமுக்குள்ள யாரையும் விட மாட்டாரு. பேரனும் அப்படித்தான் இருக்கான். இது யாரு? வேற யாரு? என் பிள்ளைதான் சொல்றாங்க. எல்லாரும் பேசி அறுக்கிறோம். என்ன சாப்பிடுற பூஜா? கேக் குடுங்க ஆண்டி, டைம் ஆயிடுச்சு, நான் போகணும். கேக் ரெடி ஆகணும்ல, நான் உனக்கு காபி கொண்டு வரேன். போமா. யோ, பெட்ரோல் காலியாச்சு, வாங்க. பேருக்க சும்மா கத்திட்டு இருக்கீங்க. ஹலோ. ஹலோ அண்ணா, எங்க தான் இருக்க? நானா? மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸா இருந்ததா அதான் மெரினா பீச்சுக்கு வந்து அப்படியே சுண்டல் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு எதுக்கு டி? நான் எங்கயும் இருக்கேன். ஹே, உன் பாட்டி வந்திருக்க. வந்தா உட்கார வச்சு கேக்க ஊட்டி விடு. எனக்கே கிடி போன் பண்ற. ஏய், வை போன. போன்ல கூட கோவப்படுறான். நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க, அவனுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி. நம்மளை விட அவளுக்கு தானே தெரிஞ்சிருக்கு. இதோ ஸ்பெஷல் கேக் ரெடி. Thank you. பணமா? பணமா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எதுக்கு வாங்கணும்? உங்க கல்யாணத்துக்கு தான் மொத்தமா கொண்டு வர போறீங்களே. சரி, நான் வரேன். பை. மொத்தத்துல நம்ம வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வர போறா. உங்க அண்ணன் இப்பதான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான். மருமக பொண்ணு சூப்பர். ஆமா, பூஜா எங்க? அவம்பா, இங்கதான். இங்கயோ இது வந்துட்டாங்க. ஏமா, உனக்கு தானே பார்த்துட்டு எங்க போற? கேக் வாங்கலானு. ஹாப்பி பர்த்டே பூஜா. கேக்கும் கேக்க பார்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லடா. வீரமணி என்ன பண்ற? கேக்கு எங்க அப்படி முழுங்குறாரு? என்ன மச்சா, கட் பண்றதுக்குள்ள சாப்பிடுற? இல்ல இல்ல தம்பி, நீங்களும் ஹோம் மினிஸ்டர் வந்திருக்கீங்க இல்லையா? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அண்ணன் நக்கி டெஸ்ட் பண்றாரு இல்லனா? நீ சூப்பர் மச்சா. ஸ்ரீஜா இங்க வா. என்ன ஆண்டி, இவ்வளவு நல்ல சம்பந்தம் அமைஞ்சதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். மொத்தத்துல எங்க பொண்ணு அதிர்ஷ்டசாலி. அப்படி பார்த்தா எங்க புள்ளையும் அதிர்ஷ்டசாலிதான். இப்ப வந்தாரே, என் புள்ள கொஞ்சம் கூச்ச சுபாவம், ரொம்ப வெக்கப்படுவான். அதுல ஒண்ணு தப்பு இல்ல. ரெண்டாவது பையன் இருக்கானே, மகா ஸ்பீடு, ஆனா எதுக்கு உதவ மாட்டான். இங்க ஃபங்க்ஷன் நடக்குது இல்ல, ஸ்வீட்ட மறந்துட்டான். இப்ப வாங்க போயிருக்கான். உள்ளதாண்டி சொல்றேன். டேய், தூள் தூளாக்குங்கடா. Thank you.
ஒரு வாட்டி தான் சான்ஸ் தருவேன். உன் பையன் சொல்லிவை, நான் என்னைக்குமே ஒரு வாட்டி தான் சான்ஸ் தருவேன். உன் பையனுக்கு நான் பல தடவை கொடுத்துட்டேன். இந்த வீரமணி கிட்ட போதுன்னா அட்டையால தெரியாம பண்ணிட்டுவேன். இன்னொரு தடவை என் தங்கச்சிய பார்த்தா இல்ல, அவ போடுற செருப்பை பார்த்தாலே அவனை. நீ தப்பு பண்ண அன்னைக்கே உன்னை கண்ட்ரோல் பண்ணிருந்தா இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்திருக்காது. நீயே என்ன புரிஞ்ச நடந்துக்குவேன் நினைச்சேன். கூட பிறந்தவளாச்சே ஒரே ரத்தம்னு நான் நம்பினேன். ஆனா அந்த ரத்தம் பெரிய பொண்ணானதும் ரோட்டுக்கு போய் கண்ட கண்டோட சுத்தம்னு நான் நினைக்கிறேன். ஒரு தடவை நான் சொல்றத கேளுங்க. இந்த நிமிஷமே உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை செத்து போச்சு. அந்த கோபத்துல உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். போயிடு போ. அட என்னங்க பூஜா, இருமா. அம்மா, அப்பா. சித்தப்பா சித்தப்பா. சங்கர், என்னாச்சுடா? தாத்தாவை யாரோ வந்து அடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்பா, என்னாச்சு? என்ன இதெல்லாம்? உன்னால உன் தங்கச்சி கல்யாணமே நின்று போச்சுடா. தங்கச்சி, ஒரு அப்பனா இல்லாம ஒரு ஃப்ரெண்டா உன்னை வளர்த்தேன்னு நான் ரொம்ப பெருமைப்படுவேன்டா. நீ ஏதாவது தப்பு பண்ணா இந்த காலத்து பசங்க இப்படிதான் என்ன நானே தேத்திப்பேன்டா. ஆனா கொலகார குடும்பத்துல போய் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கேடா. என்னப்பா சொல்றீங்க? உங்க அப்பு செத்துட்டாடா. உனக்கு வேணாடா, ரவுடி வீரமணியோட தங்கச்சி வேணாடா. வீரமணி உங்க அப்பு செத்துட்டா. ரத்தம் பெரிய பொண்ணானதும் ரோட்டுக்கு போய் கண்ட கண்டவரோட சுத்தம் நான் நினைக்கிறேன். இந்த நிமிஷமே உன் மேல வச்சிருந்த நம்பிக்கை செத்து போச்சு. அந்த கோபத்துல உன்னை கொண்டாட கொண்டு ஓ லவ் ஃபெயிலா? எக்ஸாம்ல ஃபெயிலா? இப்பெல்லாம் வேலை கிடைக்கலன்னா கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க. சூசைடுங்கிறது மிரட்டுறதுக்கான ஆயுதமாய் போச்சு. சூசைட் முடிவை சீக்கிரம் எடுத்துடுறீங்க. ஆனால் உங்கள் மேலே அளவு கடந்த பாசம் வச்சுருக்காங்க. அம்மா, அப்பா, ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் என்ன ஆவாங்கன்னு ஒரு தடவையாக யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு இருக்கிற ப்ராப்ளமுக்கு நான் ஒரு 10-15 அளவு தற்கொலை பண்ணியிருக்கணும். ஆனாலும் நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஹலோ ஹலோ, எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு. அப்படி சொல்லிட்டு இந்த பக்கமாக போய் ஏதாவது ட்ரெயினுக்குள்ள போய் தலையை வச்சிட்டீங்கன்னு வைங்க. நாளை காலைல நியூஸ் பேப்பர்ல இளம் பெண் தற்கொலைங்கிறத படிச்சு பார்த்துட்டு ஐயோ
தெரிஞ்சும் இந்த பொண்ணை காப்பாத்த முடியலங்கற গিলட்டி கான்ஷியஸ்ல நான் லைஃப் லாங் செத்து பிழைக்கணும். அந்த டார்ச்சர் எனக்கு எதுக்குமா? போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன். அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க. வேண்டாம். ஹலோ. எவன்டா ஹெட்லைட் போட்டுக்கிட்டு வந்திருக்கான்? உன்ன தண்டா தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ உன் கொலைப்படாத. இவன் ஒரு பைத்தியம். இவனுக்கும் எனக்கு ஒரு கணக்கு இருக்கு. செட்டில் பண்றேன். பூஜா என்னடா கண்ணுங்களா, ஓடி போகலான்னு பாத்தீங்களா? எங்க எங்க போக போறீங்க அண்ணா? அண்ணா அது வந்து போட்டு சொல்லுங்கடா. நான் சொல்றது முதல்ல கேளுங்க, நான் சொல்றது முதல்ல விளக்கமா கேளுங்க, அதுக்கப்புறம் என்னடா சொல்ல போற? எனக்கும் தங்கச்சிக்கும் எதுவும் கிட்ட வர்றத Thank you.
சுட்டு தள்ளுனா. அண்ணா நீங்க என்ன செய்றீங்கன்னு தெரியாம செய்றீங்க, ரொம்ப பெரிய தப்பு பண்றீங்கன்னா அத நான் சொல்லணும். உனக்கு என்னடி குறை வச்ச? கோடீஸ்வரன் விட்டுட்டு ரொட்டிக்காரனை செலக்ட் பண்ணிருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? அண்ணா ப்ளீஸ், அவன் யார்? அவன் யாருன்னு உனக்கு தெரியாது அதானே? ஆமா. அவன் யாருன்னு தெரியாம தான் காந்தி சிலையில அவன் கூட ஐஸ்கிரீம் சாப்பிட்டியா? அவன் யாருன்னு தெரியாம தான் அவன் வீட்டுக்கே போய் கேக் வாங்கிட்டு வந்தியா? இல்ல அவன் யாருன்னு தெரியாம தான் அவன் கூட ஓடி போறதுக்கு முடிவு பண்ணியா? இதெல்லாமே போய் சொன்ன போய் எல்லாம் போதும். என்ன நம்ப வைக்க முயற்சி பண்ணாத, நான் கேக்குறதுக்கு தயாரா இல்ல. இங்க பார், நான் பார்த்த ஹோம் மினிஸ்டர் பையனை தான் நீ கல்யாணம் பண்ண. இவ்வளவு நாள் உன் மேல வச்சிருந்த நம்பிக்கையில சொன்னேன், இப்ப எனக்கு இருக்கிற அதிகாரத்துல சொல்றேன். அவ வெளிய போன ஓ காலம் பாடியில இருந்து புல்லட் எடுத்தாச்சு. லக்கியா புல்லட் ரைட் சைடுல பட்டதால ஹி இஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். பேஷண்ட் டிஸ்டர்ப பண்ணாம போய் பாருங்க. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படி பூஜா? நீ ஒழுங்கா சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சு, அழாத பூஜா. எனக்கு எதுவும் தெரியாது, அவ யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணே ஏன் இப்படி பண்றன்னு தெரியல. ஒருவன் சாப்பிடுமா? அவசரப்பட்டியண்ணா, ஹோம் மினிஸ்டருக்கு தெரிஞ்ச என்ன 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 என்ன? ஒரு நிமிஷம் சார், ஹோம் மினிஸ்டர்ட்ட இருந்து போன் வந்திருக்கு. எனக்கு கல்யாணத்தை 15ஆம் தேதிக்குள்ள முடிக்கலாம்னு சொன்னா ஐயர் முகூர்த்த தேதி இல்லன்னு சொல்றாரு. இடையில ஐயர் எல்லாம் எதுக்கு மாமா? டைம் டேட் எல்லாம் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதானே முகூர்த்தம். வீரமணிக்கு உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை பாத்தீங்களா? மேல இருக்கிற கிரகத்தை நம்பாதவன் உங்களை நம்புறா. ஜஸ்ட் தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். ஹலோ ராஜேஷ், ஏன் சாப்பிடாம வந்துட்டீங்க? பசிக்கவே இல்ல அஞ்சலி. இன்னும் நீங்க என்ன மறக்கவே இல்லையா? எப்படி மறப்பு அஞ்சலி? சரக்கு அடிக்கும் போது முறுக்க மறக்க முடியுமா? அதே மாதிரிதான் அஞ்சலி. உலகத்துல திஷா அசில்லா இருக்கும் போது ஒன்னு மட்டும் நான் ஏன் லவ் பண்ணேன்? எதுவுமே நம்ம கையில இல்லையே ராஜேஷ். எஸ், கால நமக்கு எதிரியா இருக்கு. வருத்தப்படாத ராஜேஷ், அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம். இம்பாசிபிள் அஞ்சலி. ஏய் இவ அங்கேயே வந்துட்டான். ஏய் ராஜேஷ் எங்க இருக்க? வந்துட்டான், வர சார் சொன்னல்ல, வந்துட்டான். சொல்லுங்க சார். முகூர்த்தம் இந்த மாசம் 16ஆம் தேதி. கல்யாண ஏற்பாடெல்லாம் கிராண்டா இருக்கு. சரி சார், மீடியா சேனல் ஸ்டேட் மொத்தத்தையும் அசத்தணும். ஓகே சார். தேங்க் யூ டாடி, இத உடனே என் டாலி கிட்ட சொல்லணும். அட 100 வயசு. எப்படி எனக்கு போன் வரும்னு தெரியும். கொடுங்க, நான் பேசுறேன். நான் பேசிட்டு தரேன். சொல்லுமா தங்கச்சி. உன் தங்கச்சி இல்லடா, உன் யம. உன் கணக்கு படி உன் தங்கச்சியோட லவ்வர் உன்னோட துப்பாக்கி சூடு ஆறுறதுக்கு முன்னாடி என்ன மறந்துட்டியா? நீ இன்னும் உயிரோட தான், உனக்காக தாண்டா உயிரோட வந்திருக்கேன். உன் தங்கச்சிக்கும் எனக்கும் எந்த வித சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியும் என்ன சாகடிக்க பத்தியடா? இப்போ உன் அருமை தங்கச்சிய தூக்கிட்டு போறேன், உன் பாஷையில ஓடி போறோம். என்ன புடுங்க முடியுமோ புடுங்கடா. டேய் 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 மச்சான். என்னாச்சு மச்சான்? ஒண்ணுல, தங்கச்சி பாத்ரூம்ல கால் தவறி விழுந்துட்டா. என் டாலிங் கால் தவறி விழுந்துட்டாளா? வாங்க மச்சான் போலாம். இல்ல இல்ல, தேவையில்ல, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நோ ப்ராப்ளம், அப்பாட்ட நான் அப்புறமா வந்து பேசுறேன்னு சொல்லுங்க. ஓகே ஓகே மச்சான். ஆ
உன்னை பாத்தியானா? இப்பதான் தேனமட்டை கிராஸ் பண்ணு. என்னடா நடந்துச்சு? அடா, அன்னைக்கு நான் தங்கச்சியை தூக்கிட்டு போவான்னு சொல்லும் போது என்னை அடிச்சு இல்ல இப்ப பாரு எங்களை துரத்தி துரத்தி அடிச்சு துவச்சு தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டான்டா. கையாளா கதை நாதாரிங்களை வெக்கமா இல்ல. இது வெக்கமாட்டும். மச்சான், என் டாலிங்க எப்படி இருக்கு மச்சான்? இவன் வேற ஒரு புள்ள போச்சுமாப்ல. நல்லா இருக்கமாப்ல. நடக்கறாள மச்சான். ஓடுறா மாப்ல. ஹலோ ஹலோ, சார்ஜ் இல்லாம போயிடுச்சு, நான் அப்புறமா பேசுறேன். என்னடா ஓவர் ஆக்ஷன் பண்ற? அடப்பட, சிட்டில நம்பர் ஒன் ரவுடியோட தங்கச்சிடா இவன். ஹோம் மினிஸ்டரோட வருங்கால மருமக வேற. எங்க ஒளிச்சு வச்சாலும் மாட்டுவோம்டா, குருவி சுடுற மாதிரி சுட்டுருவானுங்கடா. பயமுடுறா, ஏதோ ஒரு கோவத்துல எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, பயமுறுத்தாம எங்க மறைச்சு வச்சா சரியா இருக்கும்னு ஐடியா சொல்லுங்கடா. யாருக்கும் தெரியாத ஒரு பாதுகாப்பான இடம் எனக்கு தெரியும். உண்மையத்தான் சொல்றியடா? எஸ். என்னடா, எனக்கு பொம்பளை சகவாசம் இல்லன்னு சொன்னதுல அப்புறம் ஏன்டா தூக்கி வந்தீங்க? வேண்டாம்டா, டேய் சொல்றது கேளுங்க. என்ன பேசி பெட்ரூம் அங்க என்னடா, என் வீட்டுக்குள்ளே புகுந்து அராஜகம் பண்றீங்களா? போலீஸ் கூப்பிடுவேன், உள்ள தள்ள. பாய முடியா, பொண்ணு தூங்குது இல்ல, மெதுவா பேசு. போலீஸ் கூப்பிடுவேன், உள்ள தள்ளிடுவேன். யூத்து கூட உணர்ச்சி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன சட்டை பிடிக்கிறீங்க? டேய், இதென்ன வீடு நினைச்சீங்க, சத்திரம் நினைச்சீங்க? அது வந்து சார், என் ஃப்ரெண்ட் ஒரு நாள் கபடியாட மதுரை போயிருந்தா. கபடியா? உன் ஃப்ரெண்ட் பாக்ஸர் தானே? பாக்ஸர் தான் சார். என் ஃப்ரெண்ட் ஒரு தடவை பாக்ஸிங்காக மதுரை போயிருந்தா, அங்க ஒரு ரவுடி கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்தினான் சார். அந்த பொண்ணு இவங்க கிட்ட மனசை பறி கொடுத்துட்டான். இவன் அப்ப தொல்லை தாங்க முடியாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் சார். இந்த கதை கில்லி மாதிரியே இருக்கு. இது கில்லி கதை இல்ல சார். நீங்க லவ்ல குருன்னு தெரிஞ்சு, நீங்க லவ்வுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவீங்க தெரிஞ்சதா, நாங்க உங்ககிட்ட வந்திருக்கோம் சார். லவ்வா, குருவா, சப்போர்ட்? என்னடா நாடகம் பாருங்க. அஞ்சலி அஞ்சலி அஞ்சலி. என்னடா தபேல வாசிக்கிறீங்க? மினிஸ்டர் பொண்டாட்டி நீங்க லவ் பண்ணும்போது கல்யாணம் ஆத பொண்ண லவ் பண்ண தப்புன்னு சார். இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான சார், உங்க அஞ்சலி பாப்போட லவ் ஸ்டோரிய ரொம்ப எமோஷனலா எங்க கிட்ட ஷேர் பண்ணீங்க. நைட் மப்புல லவ் லீக் ஆயிருச்சோ சார். உங்க காதலுக்காக கட்டின இந்த மினி தாஜ்மஹால, உங்க காதல் அறையில இருக்கிற விதவிதமான போட்டோக்களை எப்படி மறப்போம் சார், எப்படி மறப்போம்? என்னடா பிளாக்மெயில் பண்றீங்களா? இல்ல சார், எங்க லவ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணனும் சார். செய்யலனா ஹோம் மினிஸ்டர் காலிய விழுந்துட வேண்டியதான். வாங்கடா போலாம். டேய் டேய், நில்லுங்கடா நில்லுங்கடா. ஓகேடா, நான் ஹெல்ப் பண்றேன்டா. ப்ளீஸ் ஹெல்ப். என்னடா நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னது தெரியாதுல, அதான் ஹெல்ப் ஹெல்ப்ங்கறா. வாடா போய் ஹெல்ப் பண்ணலாம். வாங்க. கதவை திறங்க யூ இடியட்ஸ். இந்த சவுண்ட்ல பயம் இல்லையே? ஏன் அது வந்து சார், அவளை கொண்டு வர ப்ராசஸ்ல தலையில அடிபட்டு மெமரி லாஸ் ஆகி லேடி கஜினி ஆயிட்டா சார். கஜினி மாதிரி மெமரி லாஸா? அதாவது சார், பழசெல்லாம் மறந்து போய் சிவாஜி கணேசன் எங்க தாத்தா, நீங்க கமலஹாசன் தம்பி அப்படி லூஸ் மாதிரி உளறா சார். நோ 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 நோ, நான் நம்ப மாட்டேன். ஐ வாண்ட் டு செக் இட் சார். ஐ வாண்ட் டு செக் இட். சொல்லுங்க. எஸ் சார். என்ன காப்பாத்துங்க சார், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். யார் நீ? வீரமணியோட தங்கச்சி சார். ஹோம் மினிஸ்டருக்கு? ஹோம் மினிஸ்டரோட வருங்கல மருமக சார். கன்ஃபார்ம் நீ லேடி கஜினி தான் சார். ப்ளீஸ் சார், எனக்கு மெமரி லாஸ் ஆட போல இருக்கே, கொஞ்சம் இரு. சொன்னல கேட்டிங்களா சார்? என்ன இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல, சந்தேகமா தான் இருக்கு. ஐ வில் ரீச். ஹலோ, வணக்கம் சார். நான் ஹோம் மினிஸ்டரோட பையன் ராஜேஷ் பேசுறேன் சார். சொல்லுங்க. சிஸ்டர் வீட்ல இருக்காங்களா சார்? ஏய், உனக்கு அதுக்கு? அது மினிஸ்டர் பையன் கேட்க சொன்னார் சார். நான் பாக்குறேன் வீட்டுல. பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா? கன்ஃபார்ம் சத்தம் கேக்குதுல்ல? பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டுல? தான் பூஜை பண்ணி. ஓகே, சத்தம் கேக்குது. கன்ஃபார்ம். ஐ அம் சாரி சிவா, உன் காதல நான் சந்தேகப்பட்டுட்டேன். நான் காதலிச்சதுனால பைத்தியம் ஆயிட்டேன். நீ பைத்தியத்தையே காதலிச்சிட்ட. ஓகே ஓகே, ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஏய், வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கியாடா? ஏய், தூக்குங்கடா, வீட்டுல ஒருத்தன் கூட ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க கூடாது. நீ என் வீட்டை அட்டாக் பண்ண வருவான்னு எனக்கு தெரியும்டா. என்ன சிஷ்யா, நெத்தியடியா இருக்கா?
பத்து பேரை அல்லக்கைகளை வச்சுட்டு நாலு பேரை அடிச்சு வாழ்ற உனக்கே இவ்வளோ மூளை இருந்தா, உழைச்சி வாழ்ற குடும்பத்தில் பிறந்த எனக்கு எவ்வளோ மூளை இருக்கும்? டேய், உன் ஃபேமிலியில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க. அங்கே என் ஃபேமிலியில் யார் மேலேயாவது உன் நிழல் பட்டா கூட இங்கே உன் தங்கச்சிக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்கும்டா. இருங்கடா இருங்கடா, டேய் உனக்கு என்னடா வேணும், என்ன வேணும், என்னடா வேணும்? உன்னை எம்எல்ஏவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்டா. மண்டையில் உரைக்கலையா? நான் உன் தங்கச்சியை விட்டாதானடா நீ எம்எல்ஏ ஆக முடியும் சிஷியா? என்னடா எனக்கு விளையாட்டு காட்டுறியா? ஆமாடா, விளையாட்டு ஆரம்பிச்சது நீ தான். என்ன கிளறி என் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணது நீ தான். டேய் டேய், ரொம்ப தப்பு பண்ற. நீ ஆல்ரெடி தப்பு பண்ணிட்டடா. என் மேல உயிரே வச்சிருக்கிற அப்பா மேல கை வச்சு நீ தப்பு பண்ணிட்டடா. எங்க ஃபேமிலிக்கு ஒரே ஒரு ஆதாரமா இருந்த காஃபி ஷாப் அடிச்சு நொறுக்கி நீ தப்பு பண்ணிட்டடா. மனமேடை வரைக்கும் வந்த என் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்தி நாசமாக்கிட்டடா. எப்படியாவது லைஃப்ல பெரிய கிக் பாக்ஸர் ஆகணுங்கிற என்னோட கனவை களைச்சி நிலக்கொலைய வச்சிட்டியடா. என் உடம்ப புல்லட்டால தொலைச்சி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டடா. நீ திருத்திக்க, உன் தப்பை எல்லாம் சரியா திருத்திக்க. அடுத்த நிமிஷம் உன் தங்கச்சி வீட்டில் இருப்பா. ஜாக்கிரதையா நடந்துக்க. ஹலோ ஹலோ ஹலோ, நில்லுடா. ஏதோ சின்ன பசங்க தப்பு பண்றாங்க, நம்ம அவசரப்படலாமா? பெருந்தன்மையா நம்ம நடந்துகிட்டா தானே நம்ம பெரியவங்க. நில்லுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சுங்க. எதை எதை உடச்சு போட்டோமோ எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம். ஏன்னா எதை எதை உடச்சிங்களோ அதையெல்லாம் லிஸ்டா எழுதி புதுசா வாங்கி உடச்ச இடத்துல வச்சிடணும். ஏன்னா அம்மா நடந்த எல்லாத்தையும் மறந்துருக்க. ஏமா, நீ யார ஆசைப்பட்டியோ அதே மாப்பிள்ள கூட உனக்கு கல்யாணம் நடக்கும். சரியா? வரங்க வரங்க வரேன். ஏண்டா இந்த வீட்டு மாப்பிள்ள எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வாங்க. என்னங்க நடக்குது? வந்தாங்க போனாங்க? ஒன்னும் புரியல. உனக்கு மட்டும் இல்லடா, எனக்கும் புரியல. சிவா பேசினதை கேட்டல, உன் மேல ஆசைப்பட்டோ உன்னை அடையணும்னு அவன் உன்னை இங்க தூக்கிட்டு வரல. அவனால உனக்கு என்ன பாதிப்புன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க அண்ணனால அவன் லைஃப் லட்சியம் எல்லாம் நாசமாயிடுச்சு. அவன் லைஃப்ல இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ இங்க இருப்பியோ இல்ல போயிருவியோ உன் இஷ்டம். வாங்கடா. டேய், பைத்தியத்தாண்ட வெளியே விட்டீங்க? நோ ப்ராப்ளம் சார், அந்த பொண்ணுக்கு மெமரி வந்துருச்சு. மெமரி வந்துருச்சா? என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நடுக்க வைக்கிறான். சும்மா என்ன கட்டி கட்டி அம்மா சும்மா
பிரபு உன்னை எப்படி செஞ்சாம் பிரம்மா இளமகில் காதல் செய்வோம் அதுதான் நீதி முதுகில குத்திரவா எல்லாம் ரோகி என்ன மச்சான் சாக்கு போக்கு சொல்றீங்க இத பாருங்க இப்ப என் டார்லிங் கிட்ட போன குடுக்கல நான் இப்பவே வீட்டுக்கு வந்துருவேன் மாப்பிள்ள பூஜா கூட பேசணுமா மாப்பிள்ள குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கா நீங்களே பேசுங்க ஹலோ டார்லிங் நான் தான் உன்னோட அஜய் என்ன குளிச்சுட்டு வந்தியா ஆமா நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால இப்ப உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷா ஒரு விஷயம் சொல்லட்டா சரி ஐ லவ் யூ ஃப்ரெஷ்ஷா கண்டினியூ ஆமா ஓகேவா டார்லிங் உனக்கு ஒரு கிஸ் தரட்டா ஐயோ சரி என்ன நீ ஆமா சரி ஓகேனு ஓ பக்கத்துல அண்ணா இருக்காருனா அப்ப ஒன்னு செய்யலாமா ஏதாவது ஒரு லாட்ஜில் ரூம் போட்டு பேசலாமா என்ன பேச மாட்டேங்கிற சாயந்தரம் டிஸ்கோக்கு போலாமா அங்க இருட்டுல டான்ஸ்ல ரொமான்ஸ் பண்ணலாம் சூப்பரா இருக்கும் ஓகேவா ஓகேவா என் வீட்டு பக்கத்துல இருக்கிற டிஸ்கோ தேக்க வந்துரு ஈவினிங் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெஷ்ஷா லவ் யூ தேங்க் யூ மாப்பிள என்ன சொன்னா ஐ லவ் யூ அப்புறம் மொத்தம் அதுக்கப்புறம் என்ன சொன்னா சாயங்காலம் டிஸ்கோக்கு வரணுமா நீ என்ன சொன்ன நீங்க தான எல்லாத்துக்கும் சரி ஆமான்னு சொல்ல சொன்னீங்க சரின்னு சொல்லிட்ட இப்படி படிட்டே இப்ப அவ கூட டிஸ்கோக்கு போக போறியா சரி வேற வழியே இல்ல வந்து தொலை மூஞ்சி அடிச்சிடு வேண்டாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வீட்டுக்கு போயிடலாங்க என் தங்கச்சி இந்த மாதிரி இடத்துக்குள்ள கூட்டிட்டு வந்ததுல கல்யாணத்துக்கு முன்னாடி வேண்டாம்
எக்ஸலன்ட். நாளைக்கு எங்க கல்யாணத்துல யாரும் கேலி பண்ண கூடாதுல்ல? ஆமாப்பா. யூ ஆர் டூ இன்டெலிஜென்ட் மச்சான். எங்க மானத்தை புர்கா போட்டு காப்பாத்திட்டீங்க. ஆமா மாப்ள. நீங்க சூப்பர் மச்சான். வா டார்லிங், நாம போய் ரொமான்ஸ் பண்ணலாம். ஐயோ, கூட்டிட்டு போறானே, கூட்டிட்டு போறானே. வா, டான்ஸ் ஆடலாம். சரி. ஐயோ ஐயோ, இந்த வயசுல அன்னிக்கு இவ்வளவு கஷ்டமா? மாறு வேஷத்துல வந்தால அவுத்துருவா போல இருக்கே. ஒரு தடவை அந்த புர்கா எடுக்கலாம். ஐயோ, ஓ எல்லாரும் பாத்துருவாங்கண்ணா. சரிவா, இருட்டுல போய் உட்காந்து பேசலாம். அண்ணா இருட்டுக்கு தள்ளிட்டு போறான். டேய், அவ மேல இருக்கிற கோபத்தை என் மேல காட்டு. போய் ஏதாவது பண்ணி தொலைக்கடா. போன்ல மொத்தம் கேட்டப்போ ஓகே சொன்னா, இப்ப பக்கத்துல தான இருக்க. ஒண்ணே ஒண்ணு கூடு. எதுக்காக வெக்கப்படுறீங்க? ஹோம் மினிஸ்டரோட பையனையே அடிச்சிருக்காங்க. என்ன துணிச்சல் இருக்கணும்? கண்ட கண்ட இடங்களுக்கு பைக்ல சுத்த வேண்டிய அவசியம் உடக்கனடா. இவ்வளவு கார் எதுக்கு இருக்கு? இந்த ஏஜ்ல பைக்ல சுத்துறதே ஜாலி டாடி. மண்டை உடையறதும் கிரேஸ் தானா? டென்ஷன் ஆகாதீங்க மாமா. மாப்பிள்ளை அடிச்சவனை யாரா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். தேவையில்ல, அவனை நானே பிடிக்கிறேன். அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா அவன் கிட்ட இருந்து ஒரு நாத்தம் அடிச்சது. செத்து போன எலியோட நாத்தம். அதை வச்சே ஸ்மெல் பண்ணிடுவேன். டேய், எதுக்கு கொஞ்சம் தூரமா வேறு? அவன் கண்டிப்பா அவன் வாசனை கண்டுபிடிச்சிருவான். அவ்வளவு கேவலமா இருக்கும். தம்பிக்கு ஒரு வாரம் பெட் ரெஸ்ட் தேவைப்படுது. சோ இந்த மேரேஜை போஸ்ட்போன் பண்றதா நல்லது. மம்மி. சரி டாக்டர். வேறமணி என்ன சொல்ற? அது எல்லா ஏற்பாடும் பண்ணதுக்கு அப்புறம் தள்ளி வச்சா எப்படி சார்? ஆமா, தள்ளி போட முடியாது. என்னடா ஓவர் ஆக்டிங் பண்ற? இந்த பஞ்சு கொடுத்தனா ஏதாவது பிரச்சனை வச்சா மண்டே போடுறோம். சரிங்க மாமா, நான் கிளம்புறேன் மாப்ள. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பூஜாவை எங்கேயும் காணடா. என்னது, பூஜாவை காணுமா? இது ஒரு கடா. ஆமா. என்ன, நாங்க எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? எதுக்கு? டேவ் ரொம்ப டென்ஷன் பண்றாடா. ஓ, நான் தப்பிச்சு போயிட்டேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க நினைக்கிற அளவுக்கு இல்ல. நான் தப்பிச்சு போகணும்னு நினைச்சா ரெண்டே நிமிஷம் போதும். ஏதோ என்னால பாதிக்கப்பட்டிருக்கீங்களேன்னு பாக்குறேன். என்ன ஓவரா போற? என்ன 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 பண்ணிடுவீங்க? என்னடா? சாரிமா, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கோவப்பட்டாங்க. யோ, கேரியன் வித் யுவர் மியூசிக். கேரியன், என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? ஹலோ, என்னடா சொடக்கு போட்டு கூப்பிடுற? நான் இங்க இருக்கணும்னா எனக்கு மூணு கண்டிஷன்ஸ் இருக்கு. ஏய், இவள தூக்கிட்டு வந்தத மறந்துட்டு பேசுறடா. இவ நீறா. என்ன கண்டிஷன் மா? ஃபர்ஸ்ட், என் பப்பி எனக்கு வேணும். பப்பினா நாய்க்குட்டியா? இல்ல, என் டெடி பேர். இந்தா இவன வச்சுக்கோ. சி, இவனா? நான் கேட்டது என் பெட்ரூம்ல இருக்கிற என்னோட டெடி பேர். இந்த பக்கம் வாடா. ஏமா, எங்களை புடிச்சு கொடுக்க ஏதாவது பிளான் போடுறியா? இதை விட நீ எஸ்கேப் ஆயிரதே பெட்டர். செகண்ட், நெக்ஸ்ட் மந்த் என்னோட எக்ஸாம். என்ன எக்ஸாம் எழுத விடணும். தேர்ட், எவ்ரி ஃப்ரைடே அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போறது என்னோட வழக்கம். அங்க என்ன கூட்டிட்டு போகணும்? ஏ பப்பாளி, நீ என்ன பிக்னிக் வந்திருக்க நினைச்சு பேசிட்டு இருக்கியா? நான் கேட்டது செய்யலன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ராத்திரியில இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். பொறுமையா யோசிப்போம், வாடா. டேய், நைட் எல்லாம் யாரா காவல் காத்துக்கிட்டு இருக்கிறது? ரிஸ்க் இல்லாம நம்ம வேலை நடக்கணும்னா அவ சொல்றதை கேக்குறதா நல்லது. பக்கத்துல இருக்கிற அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகணும் தானே கேக்குற? இதே திருப்பதி திருத்தணினா நாம சேர்த்துருவோம். சரிடா, ரவுடிகளா சுத்திட்டு இருக்க அந்த வீட்டுக்கு எவன்டா போறது? அது வந்து எதையாவது சொந்தமா யோசிடா. டேய், சுத்தம் போயிருக்காளா? இல்ல, அவ மனசுக்கு பிடிச்சவனோட ஓடி போயிட்டா. அப்பத்துல இருந்து இந்த போட்டோவ பார்த்து தான் தேத்தி. யாரு இந்த பொண்ணா? ஆமா, உங்களுக்கு தெரியுமா? எங்க? போரூர்ல கேஸ் போட போகும்போது பார்த்தேன். அப்படியா? என்ன பண்றா? எதேச்சி அவளை பார்த்தேன், அழுதுகிட்டு இருந்தா. அம்மாவுக்காக அழுகிறியான்னு கேட்டேன். இல்ல, பொம்மைக்காக. ஏதோ டெடி பேர் இல்லனா சாப்பிட மாட்டா போல இருக்கே. ஆமா, அவளுக்கு அந்த பொம்மைய பிடிக்கும், எங்களுக்கு அவளை பிடிக்கும். ஒரு நிமிஷம், இந்த விஷயத்த மட்டும் அவங்க அண்ணன் சொன்னி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஹலோ, வீட்டுக்கு கேஸ் வந்திருக்குங்க. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, போனவை. அது இல்லங்க, போனவை. ஐயோ,
தம்பி நீங்க ஒரு 10 நிமிஷம் இருங்க, அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்புறம் நீங்களே விஷயத்தை அவர்கிட்ட நேரா சொல்லுங்க. 10 நிமிஷம் இருந்தா பழவில சமையல் நடக்காது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். பொம்மை இல்லாம அவ சாப்பிட மாட்டேன்னு கவலைப்படுறீங்களா? அப்ப ஒரு ஐடியா பண்ணலாம். பொம்மை எங்கிட்ட கொடுத்துருங்க, நான் போய் கொடுத்துறேன். அப்ப சரி, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்பவே கொண்டு வந்துறேன். இந்தங்க தம்பி, பூஜாவை முதல்ல நல்லா சாப்பிட சொல்லுங்க. நீங்க ரொம்ப அக்கறை உள்ளவங்க. நீங்களும் அக்கறை உள்ளவங்க தான் தம்பி. தேங்க்ஸ் தம்பி. நீங்க சிலிண்டர் போடுறவர் இல்ல, சாக்ஷாத் அந்த ஐயப்பனே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஐயப்பா ஐயப்பா, தேங்க் காட். வாங்க வாங்க, சாப்பிட்டு வேலைய பாருங்க. எனக்கு பசி இல்ல. பூஜை இல்லாததனால தான சாப்பாடு வேண்டாம்ங்கறீங்க. பூஜை நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கா? பூஜை எப்படி சாப்பிடுவா? ஆமாங்க, சிலிண்டர் போடுற பையனுக்கு பூஜை இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கு. இப்பதான் பொம்மை கொடுத்து அனுப்புனேன். எப்போ? இப்பதான். உங்க எதிரில தான போனா? ஏன் எதிரில போனானா? என்னடி சொல்றேன், டேய் அவ இங்க வந்துட்டு போயிருக்கான்டா. ஹலோ ஹலோ சிவா, எங்கடா இருக்க? வீட்டுக்கே போறவே. நான் பாதுகாப்பா இருக்கப்பா. நீங்க எல்லாரும் முதல்ல அவ சாப்பிட்டானா இல்லையான்னு கேளுங்க. டேய் சிவா, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டமா? நீங்க இங்க பாரு, அந்த வீரமணி வந்து வீட்ல உடைச்ச பொருளை எல்லாம் சரி பண்ணிட்டான். நீ உடனே வீட்டுக்கு வந்துடுறா. இந்த பிரச்சனை என்னன்னு புரிய மாட்டேங்குறா அண்ணா. சரிடா, நீயும் பிரவீன் உயிருக்கு உயிரை காதலிச்சுக்கின்னு எனக்கு தெரியும். என்னாலதான் உன் கல்யாணம் என்ன போச்சு. நீ விரும்பணுன்னோட உன் கல்யாணத்தை நான் நடத்துற வரைக்கும் நான் அந்த வீட்டு புள்ளையும் இல்லை, உன் அண்ணனும் இல்ல. மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணனும் அண்ணியும் கேட்டதா சொல்ல. பத்திரமாடா. சாரி. எதுக்கு? என்னாலதானே உங்களுக்கு இதெல்லாம் நடந்துச்சு. ஹே சிச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் எனக்கு தெரியும். உங்க பெட்ரூம் வரைக்கும் வந்திருக்கேன், தெரியுமா? அப்படியா? ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேமிலி. நீ ரொம்ப லக்கி. எனக்கும் அந்த மாதிரி பெரிய ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும். ஆனா நான் ரொம்ப அன்லக்கி. என் சின்ன வயசுலயே எங்க அம்மா அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. எனக்கு எல்லாமே என் அண்ணன் தான். சரி சரி, இந்த டெடி பேருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? என் அம்மா கொடுத்த கிஃப்ட். என் அம்மாவோட ஞாபகமா இது எப்பவும் என் கூடவே இருக்கும். ஓ, அதான் மேட்ரா. அந்த ராஜேஷ் கிட்ட ஜாக்கிரதையாரு. ரெண்டு பேருக்கு உள்ள போச்சுன்னா பொம்மைக்கும் பாப்பாக்கும் வித்தியாசம் தெரியாது. ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அவசரப்பட்டு பேசி நீங்களே புருஷன் முன்னாடி என்ன பண்றதுன்னு சொன்ன மாதிரி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எக்ஸாம்ல பாஸ் ஆகணுதுக்காக ஹால்ல இருந்து வெளிய ஓடுனேன். என்னது இது? எக்ஸாம் ஹால்ல தான எழுதுவாங்க, நீங்க எதுக்கு வெளியில ஓடுனீங்க? நோ, குதிரையை பத்தி கட்டுரை எழுதணும்னு क्वेश्चन பேப்பர்ல கேட்டிருந்தாங்க. அத குதிரையை கிட்ட கேக்கலன்னு குதிரை நோக்கி ஓடி போனானே, எனக்கு முன்னாடி ஓடி போச்சு. எக்ஸாம் முடிஞ்சு போச்சு. நானும் ஃபெயில் ஆயிட்டேன். என்கிட்ட தேங்காயை வாங்கிட்டு ஏமாத்துன இந்த சாமியை நான் நம்புறதும் இல்ல, கோயிலுக்குள்ள வர்றதும் இல்ல. அப்ப நீங்க என்ன கிளாஸ் படிச்சிட்டு இருந்தீங்க? ரெண்டாப்பு என்ன
கோத்திரம் சொல்லுங்கம்மா. பூஜா பேர் இல்லம்மா, கோத்திரம் சொல்லுங்க. உங்களதா பூஜா? பரத்வாஜ கோத்திரம். பரத்வாஜ கோத்திரானாம் சக குடும்பானாம். எந்த நேரத்துல இங்க என்னது இது? பூஜை முடியவே இல்ல, அதுக்குள்ள எடுத்துட்டு வர. அங்க இருந்திருந்தா எனக்கு பூஜை நடந்திருக்கும். உனக்கு பூஜையா? அங்க உங்க அண்ணன் இருக்காரு. அண்ணனா? எங்க? என்ன இப்ப உங்க அண்ணன் கால வந்து ஆசீர்வாதம் வாங்க போறியா? மறந்தே போயிட்டேன் நானு. எவ்ரி ஃப்ரைடே என் அண்ணன் கோவிலுக்கு வர்றது வழக்கம். சூழ்நிலை என்ன தெரியாமலே பேசுறாளே. சாமி கும்பிடுறது. சரி சரி, இப்ப நீ ஆரத்தி வாங்கின அவ்வளவுதானே? ஆரத்தியை கண்ணில் ஒத்திக்கோ. காத்யாயனாய வித்மஹே பூஜா. பூஜை முடிஞ்சு போச்சு, ஆரத்தி தொட்டுக்கோ. தானியம் தனம் வசும் பகுபுத்திரளாம் சரசம் வர்சரம் தீர்த்தமாயு. என்னாச்சு? வழக்கம் போல பெட்ரோல் காலியா? காமெடி பண்றியா? உனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்ல, வா. நல்லா இருக்கீங்களா அண்ணா? நீ இங்க வேலை பாக்குறியா? நீங்க கொடுத்த ஐடியால ஒரு கடையே வச்சுட்டேன். நான் கொடுத்த ஐடியா வளர்ந்த கடைக்கு நீ ஓனரா? சூப்பரா சின்ன மாப்ள, நான் குடுக்குற ஐடியா எல்லாம் எப்படி வொர்க் அவுட் ஆகுது பாத்தியா? தெரியுமா? வாங்க, பாராட்டுறதுக்கு மனசு வேணும் உனக்கு. இல்ல என்ன பிளேவர்? வனிலா. ரெண்டு கொண்டு வாடா. சரிண்ணா. என்னாச்சு? அண்ணனை பார்த்ததும் வீட்டு ஞாபகம் வந்துருச்சா? ஆமா சிவா, நடந்த பிரச்சனை எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. சரி சரி, உங்க அண்ணன் கடவுள்கிட்ட என்ன வேண்டி தெரியுமா? நான் கிடைக்கணும்னு தான். கிடையவே கிடையாது, நான் கிடைக்கணும்னு தான். எடுத்துக்கோங்க. தேங்க்யூடா தம்பி. தன்னோட தங்கச்சியை தூக்கிட்டு போயிட்டா எந்த அண்ணனாவது சும்மா இருப்பானா? என்ன குருவி சுடுற மாதிரி சுட்டு தூக்கி எறிஞ்ச உங்க அண்ணன் சாக கிடந்தேன். மறந்துட்டியா? ஏதோ ஜிம்பாடிங்கத்தால எஸ்கேப் ஆகி உங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இல்லன்னா போய் சேர்ந்திருப்பேன். இவ்ளோ நடந்ததுக்கும் காரணம் உன் ஃபேமிலி தான். என் ஃபேமிலியா? மருமக கேக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க, சூசைட் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. கேக்கு மருமகளா? என் வீட்டுல எனக்கு தெரியாமலே இவ்வளவு கதை நடந்திருக்கா? அம்மா, ஆனாலும் ஒரு விஷயத்துக்காக உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பல வருஷத்துக்கு அப்புறம் உன்னாலதான் கோயிலுக்கு வந்தேன். தேங்க்யூ. எங்கேயாவது சண்டை நடந்துச்சுன்னா பிரிஞ்சிருவாங்க. இங்க நடந்த சண்டையால நாம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்கோம். கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிறது சரிதான் தோணுது. பைத்தியம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு, பயந்துட்டியா? உல்லாசம் நீயும் நானும் ஒரே சந்தோஷம். உன்னை தந்து என்னை நீ எடுக்க வந்தாயா, கேட்காமலே உன்னை நீ கொடுக்க வந்தாயா, திரும்பும் திசையெல்லாம் உன்னை தெரிய வைத்தாயா, எனக்கு நீதான் என்னை இன்று புரிய வைத்தாயா. அன்பே அன்பே அன்பா கொல்லம்மா, கண்ணே கண்ணா பின்னி கொள்ளம்மா, குத்தம் புது வெக்கம் ஏனம்மா, பூவே காதல் பூஜை செய்வோம்மா. இது 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 உல்லாசம் நீயும் நானும் ஒரே சந்தோஷம். ஏதோ 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 உல்லாசம் நீயும் நானும் ஒரே சந்தோஷம்.
கண்டு கூசும் ஆணுக்குள்ளே அச்சம் வந்த நாணம் பேசும் அது எங்கள் அன்பினால் பொன்னாகும் அன்பே அன்பே அன்பா கொல்லம்மா கண்ணே கண்ணா பின்னி கொள்ளம்மா புத்தம் புது வெக்கம் ஏனம்மா பூவே காதல் பூஜை செய்வோம்மா எனக்கு இருந்த கோபத்தினால் அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டேன் இப்போத ஏண்டா பண்ணனும் ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு துடிச்சு சாக வேண்டி இருக்கடா என்ன காப்பாத்தினப்பவே அவன் நல்லவன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆனா எவ்வளவு நல்லவனா இருப்பான்றத பழகினதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் தண்டசோர தின்னுக்கிட்டு வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கிற நாயங்க அவங்க அவன் கூட இருந்த இந்த நாலு நாள்ல என்னையே அறியாம என் மனசு அவனை தேடுதோன்னு தோணுது அவளுக்கு உன் மேல என்ன ஒப்பீனியன் நாங்க கேக்கலடா உனக்கு அவ மேல என்ன ஒப்பீனியன் சொல்லு என்ன பப்பி அப்படி பாக்குற எஸ் நான் அவனை லவ் பண்றேன்னு நினைக்கிறேன் ஆமா எனக்காகவே பிறந்தவன் அவன்தான் அம்மா சிக்கணும்டா சாமி என்றாலும் நீ பார்த்ததுல இல்ல வா கட்ட சரி இவ மூஞ்சிக்கலாம் ஒரு லவ் வா 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 அண்ணா அண்ணா மச்சான் வந்திருக்கான் மச்சான் தங்கச்சி இருக்கிற முடியும் குட்டிரம் இருக்க ஆமா இப்ப இந்த பொண்ணு எங்க இருக்க சார் கோயிலுக்கு போயிருக்கா எவ்வளவு நாளைக்கு முன்னாடி போனா என்ன கேள்வி கேக்குற நீ அதான் அதான் எப்ப போனான்னு கேட்டேன் இப்பதான் போனாங்க சரி வா கோயில போய் பாத்துக்கலாம் மாப்பிள்ள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே காலேஜுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா நீங்க எதுக்கு அனாவசியமா கோயிலுக்கு எல்லாம் போகணும் சாயங்காலம் வந்த உடனே நான் அனுப்பி வைக்கிறேன் சரி நான் வீட்டுக்கு போறேன் பூஜா இங்க வந்ததும் வீட்டுக்கு அனுப்புங்க வந்த உடனே அனுப்பி வைக்கிறேன் கோயிலுக்கு தான் போயிருக்கேன் கோயிலுக்கு உங்களே இல்ல நான் வந்த உடனே அனுப்பி நம்பிட்டேன் என்னையும் பூஜாவையும் பேசவே விட மாட்டான் ப்ராப்ளம் அவனுக்கு இருக்கும்ல உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் நோ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல லெட்ஸ் கோ எங்க டார்லிங் 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 ஐ லவ் யூ லவ் யூ எங்க வேணாலும் போ என் வீட்டுக்கு வந்துடாத பூஜா பூஜா ஏன் லவ்வருக்கு போய் மென்டல் புள்ள பிறந்துட்டான் இவன் எனக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும் புட்டிப்பால சைன் எடுக்கிறது குடிக்க வச்ச கொண்டு இருப்பேன் முடியாதுன்னு சொல்றேன்ல ஹாய் பூஜா ஹாய் ஹாய் இவ யாரு இவரு நான் இவங்களோட டிரைவர் சார் இவன் பெரிய தில்லாலங்கடி இவனை உனக்கும் தெரியுமா தெரியும் எப்படி ஏன் கூட டிரைவிங் படிச்சான் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரா குட் குட் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்ல பெரிய எக்ஸ்பர்ட்டும் கூட என்ன பூஜா இங்க இருக்க ஏதாவது ப்ராப்ளமா எக்ஸாமினேஷன் சென்டர் மாத்த சொன்ன முடியாதுன்னு சொல்றாங்க ஆமா தம்பி ரூல்ஸ் ஒத்துக்காது ஓ ரூல்ஸ் ஒத்துக்கணுமா உன்ன பிரின்சிபல்ல இருந்து வாட்ச்மேன மாத்துறதுக்கு ரூல்ஸ் ஒத்துக்குமா வேண்டாம் 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 நானே மாத்திறேன் தம்பி பூஜா என் பவரை பாத்தியா ரொம்ப தேங்க்ஸ் நமக்குள்ள எதுக்கு பூஜா தேங்க்ஸ் எல்லாம் உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு வந்துட்டேன் வா உன்னை வீட்டுல விட்டுறேன் வேணா வேணா அண்ணன் பார்த்தாருனா நான் உங்களை டிரைவரா யூஸ் பண்றேன்னு வருத்தப்படுவாரு கரெக்ட் என் மச்சான் எப்பவுமே பிரஸ்டீஜ் பாப்பா டிரைவர் மேடம் பத்திரமா கொண்டு போய் வீட்டுல விடு நீங்க என் டிரைவிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார் நல்ல சேஃப்டி டிரைவர் இனி அவ ஓட்டிக்கு வா வாங்க தம்பி நாம போய் பூஜா பை பை சேஃப்டியா வண்டி ஓட்டுப்பா டாப் கியர்ல போய்டாத சேஃப்டி சேஃப்டி டேய் வெட்டி பசங்களா டேய் சிவசங்கர் டேய் சிவசங்கர் டேய் சிவசங்கர் 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 எங்கடா அவன் அமைதியாரு டான்ஸ் ஆடும்போது டிஸ்டர்ப் பண்ண கூடாது தெரியும்ல ஏன் கத்துற டிஸ்டர்பன்ஸா இருக்க வாடா என் பக்கத்துல வா நீ நல்லா டான்ஸ் ஆடுவியா எஸ் ஆனா மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆட மாட்டேன் ஓஹோ மியூசிக் இல்லாம டான்ஸ் ஆட மாட்டியோ ஐயா நான் மியூசிக் பண்றேன் நீ டான்ஸ் ஆடு ப்ளீஸ் எது அது
மன்மத ராஜா மன்மத ராஜா மியூசிக் ஓ மியூசிக் டிங்கி டகா டிங்கி மன்மத ராஜா மன்மத ராஜா மன்மத ராஜா அவனியா சார் இப்படி மொத்தறீங்க ஓஹோ அதல்ல சார் ஏன் மொத்தறீங்க என்ன காரணம் சொல்லணும் எதுக்கு நான் சொல்லணும் சொல்ல என்ன சொல்லணும் நன்னா இப்பையில என்னாச்சு என்ன கலட்டா என்னப்பா இங்க வாப்பா வீரானம் பை படிச்சா எனக்கு வீங்கிடும் நீ அடிச்சுக்க சிவசங்கர் நீ என்ன சார் எடுத்து எடுத்து போய் உங்க விஷயம் ஹோம் மினிஸ்டருக்கு தெரிஞ்சா நல்லா இருக்கா சார் மினிஸ்டர் தான் பயந்துருவா நினைச்சியா டேய் அந்த ஹோம் மினிஸ்டர் மர்டர் பண்ணி அவன் பாடி முன்னாடி அஞ்சலிய ரேப் பண்ணடா ரேப் பண்ற எதுக்குடா குளவ விடுற ஊ ஊரு மதுரையா அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா மெமரி லாஸ் ஆ கூப்பிடு அவளை கூப்பிடு நிறுத்துங்க சார் நிறுத்துங்க ஏண்டி நீ இப்படி வாடா ஏண்டி உனக்கு மெமரி லாஸ் ஆ நீ வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு தாண்டி மெமரி லாஸ் ஆச்சு எனக்கு ஓகே இப்போ ஒத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் தான் என்ஜாய் சாரி வெட்டிங் கார்டோட டிசைனே சூப்பர் எஸ் ஆமா வீரமணிக்கு போன் பண்ணியா பண்ணிட்டேன் சார் உங்களை விட வேகமா இருப்பார்ல ஏங்க உங்க விஸ்வாசி நம்ம ஃபேமிலில ஒருத்தர் ராஜேஷ்க்கு ஃபர்ஸ்ட் கார்டு குடுக்கலாங்க அவனுக்கு தராத அவன் நம்ம வீட்டு ஆளு தானே அவனுக்கு எதுக்கு வெட்டிங் கார்டு வேஸ்ட் பண்ற அதுவும் சரிதான் வணக்கம் அம்மா ஆ வா வீரமணி வா வணக்கம் அம்மா வா வீரமணி வெட்டிங் கார்டு வந்துருச்சு பாத்தியா அப்படியே பாரு மொத்தம் 30,000 காப்பி இருக்கு எப்படி இருக்கு நல்லா இருக்கு ஆனா காப்பி பத்தாதுங்கறியா அது இல்லமாமா கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்கு அந்த டைம் 10 மா என்ன சார் மந்திரியை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஏன் பயப்படுறீங்க எங்க சார் நினைச்சா பொண்ணு இல்லாமயே கல்யாணம் பண்ணுவார் சார் என்ன அது ஒண்ணு இல்ல சார் நம்ம பவர் என்னன்னு அவருக்கு தெரியணும்ல இட்ஸ் ஆல் ரைட் நீ எதுக்கு டென்ஷன் ஆகாத வீரமணி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் டென்ஷன்ல மண்டையே வெடிச்சிடு போனார்கடா அண்ணே நீங்களே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா நாங்க எப்படி தைரியமா இருக்கோம் உன்னால தான் என் தைரியமே பாதி செத்து போச்சு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அவ ஃப்ரெண்ட்ஸ் அவ ஃபேமிலி அவ சம்பந்தப்பட்ட யார் கடச்சன தூக்கிட்டு வாங்கடா இவங்க தான் எல்லாத்துக்கும் வீர மணிக்கு விளையாடுங்களா ஏ தங்கச்சி எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுங்கடா சொல்லுங்கடா சொல்ல எங்க ஒளிச்சு வச்சிருக்க சொல்லுங்கடா சார் பிள்ளைங்க அடிக்க இருக்கு சார் எல்லாத்தையும் நான் சொல்றேன் வாங்க சார் All the best. Thank you. Hall ticket. Oh, thank you. Exam mudinjadhukku appuram na unga kitta oru vishayam sollana. Yes. Wait pandra. கண்ணடி
பிடிச்சு என்ன கவுத்துட்டியே, ஒட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? அள்ளி 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 என்ன கட்டிக்கிட்டா, ஓ அங்க 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 மல்லாந்தை மணக்கும். சின்ன புள்ள சமத்த புள்ள சிக்குன்னு தான் வந்த புள்ள நச்சுன்னு தான் ஈற்றுனு தான் தந்தா ஜாலே. Come on, come on, love me, baby, come on, love me now. Then got the tip top, I ain't get the kerangi. Come on, come on, love me, Raja, come on, love me now. Dila magalin, sundariye, dili kolaye, patkiriye. Arugirile, nee vanne, adi manasaya, nikiriye. Alli, 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 yana kasti kita. O anga, 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 malate madako. Ekaya, kaya, kaya, neyum. வந்தாலே கிரன்னு ஏறுதே. Come on, come on, love me, baby, come on, love me now. முடி வச்சு என்னத்தா சொக்கப்பக்கே பாக்குற. Come on, come on, love me, honey, come on, love me now. நாம இப்போ சேர்ந்துக்கிட்டா நாளல்ல தண்டனக்க. மச்சனி தட்டுப்பட்டா மாசந்தா மத்திப்பா. அள்ளி 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 என்ன கட்டிக்கிட்டா, ஓ அங்க 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 மல்லாத்தை மணக்கும். சின்ன புள்ள சமத்த புள்ள சிக்குன்னு தான் வந்த புள்ள நச்சுன்னு தான் ஏற்றுன்னு தான் தந்தா ஜாலே. நான் இங்க வருவேன் கொஞ்சம் கூட எதிர்பார்த்துக்க முடியும். என்ன டென்ஷன் பண்ணி வேதனைப்பட வச்ச உடனே சாக அடிக்கணும்னு வெறி வந்தது உண்மை. ஆனா தப்பு என்னடோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் எந்த சம்பந்தமும் இல்லை. நானா ஏதோ சம்பந்தப்படுத்திக்கிட்டேன், உன்னை சந்தேகப்பட்டுட்டேன் தம்பி. அனாவசியமா தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், உன்னையும் உன் ஃபேமிலியை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிட்டு தம்பி. ஐ அம் சாரி சார். தப்பெல்லாம் சூழ்நிலையால அமைஞ்சதுதான். இதுல யாரோட தப்பும் இல்லை சார். கல்யாணம் ஆகாத தங்கச்சி இன்னொருத்தனோட சுத்திட்டு இருந்தா எந்த அண்ணனும் நீங்க செஞ்சேதான் சார் செய்வாங்க. அம்மா சிவா, அவரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டாரு. உன் தங்கச்சி கல்யாண பிரச்சனை கூட சரி பண்ணிட்டாரு. இனி என்னடா கோவம், அவர் தங்கச்சி அமிச்சிடுறா. சாரிடா, எங்களை என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா உங்க ஃபேமிலிய பாதிச்சிருமோன்னு பயந்துதான் உண்மையை சொல்ல வேண்டியதா போச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன்மா. எந்த தப்பு நடக்கலைன்னு நீ எவ்வளவு தடவை சொல்லியும் நான் தான் புரிஞ்சுக்காம முட்டாள்தனமா நடந்துக்கிட்டேன். ஐ அம் சாரி. இந்த அண்ணனை நீ மன்னிச்சிடு. இதுல எங்க தப்பும் இருக்குமா? உங்களுக்குள்ள இல்லாத ஒண்ணை இருக்கிறதா நாங்க நினைச்சுக்கிட்டோம். அதான் பிரச்சனையே. எல்லாம் முடிஞ்சது. இப்ப உங்க தங்கச்சிய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. எங்க பையனால இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது.
தம்பி ரொம்ப நன்றிப்பா, வரப்பா. சிவா, பூஜா கிட்ட உன் லவ்வ சொன்னியாடா? சொல்லடா. சொல்லலையா? இனி எப்படா சொல்ல போற? சொல்ல மாட்டேன். டேய், இதுவரைக்கும் நடந்த சஸ்பென்ஸ் போதும், இனிமே தாங்காது. உண்மைதான்டா, சொல்ல மாட்டேன். என்னடா சொல்ற? ஆமாண்டா, எங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொன்னப்போ காதலிக்கிறோன்னு சொன்னாங்க. இப்ப காதலுக்கு மதிப்பு பிரிச்சு வைக்கிறாங்க. எங்க காதலை அவங்க என்னால ஏத்துக்க முடியல. எங்க காதலுக்காக என் அம்மா அப்பா தலைகுனிஞ்சு நிக்கிறதுனால தாங்க முடியலடா. அதனாலதான் பூஜை மேல இருக்கிற காதலை என் மனசுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டேன். அது இல்லடா, பூஜா பாவம் தானே. மறுபடியும் இந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தாதீங்க. அப்பா, ஐ அம் சாரிடா. தாய் தகப்பனோட நெஞ்சிலேயே விளையாண்டுட்டு அந்த நெஞ்சையே உதைச்சிட்டு போற பசங்க நிறைய பேர் இருக்காங்கடா. ஆனா நீ எங்க மான மரியாதையை காப்பாத்த உன் காதல நெஞ்சுக்குள்ளேயே வச்சு புதைச்சிட்டியடா. ப்ளீஸ்பா, ஏற்கனவே அழுதது போதும். சிவா, உன்னால எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரலடா. எங்களாலதான் உனக்கு ப்ராப்ளம் வந்துச்சு. சிவா, நாங்க ரெண்டு பேரும் போய் அவங்க அண்ணன் கிட்ட பேசி உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறோம்ப்பா. வேண்டாமா, ப்ளீஸ். எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையை விட நம்ம குடும்பத்துடைய நிம்மதிதமா எனக்கு பெருசு. இந்த காதல் எனக்கு வேண்டாமா. சிவா, எனக்கு வேதனை இல்லப்பா. நீங்க எல்லாரும் இருக்கீங்கல்ல. டே சிவா, மகன்டா நீ. मेरे से लड़ने के लिए बड़ा पहलवान आया है. यू हैव नो हार्ट तमिल? कहां है साला? आ जा तमिल, गेट अप. आई वांट टू सी हाउ यू आर गोइंग टू फाइट विद मी. कम ऑन, कम ऑन तमिल. டேய் சிவா, என்னாச்சுடா உனக்கு? ஏதோ மூட் அவுட்ல இருக்க, மறந்துட்டியா? இது உன் லட்சியம். எந்திரா, அட்டாக் பண்ணு. I'm sure.
மதுர குத்தே. இது கோயம்புத்தூர் குத்து. வா! இது திருச்சி குத்து. வா! இதுதான்டா தமிழனோட குத்து. நீ ஜெயிச்சிட்ட. இதுதான் இத கட்டிக்கிட்டா என் தங்கச்சி தங்க சல மாதிரி இருப்பான். சின்ன வயசுல இருந்து எனக்கு என்ன வேணும்னு நீ எப்பவும் கேட்டது இல்லையே, இப்ப என்ன புதுசா? எனக்கு என்ன வேணுங்கிறது என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். உனக்கு பிடிச்சதை எடுனா நான் சந்தோஷமா கட்டிக்கிறேன். என்ன மன்னிச்சிடுமா? தெரிஞ்சோ தெரியாமல உன்னை வேதனைப்படுத்திட்டேன். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. மறுபடியும் நீ கூட கல்யாணத்துக்கு முதல்ல வந்துடணும் தம்பி. நின்னுட்டே இருக்கே, உள்ள வாமா. நீங்க இருங்க ஆண்டி, டீ நான் போடுறேன். உனக்கு சமைக்கவும் தெரியுமா? உன்னை கட்டிக்க போறவ அதிர்ஷ்டசாலி. என் பையனுக்கு தான் அது இல்லாம போச்சு. உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்ததெல்லாம் உண்மையா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் சிவாக்கு மட்டும் இல்லம்மா, உனக்கும் ஒரு தாயா இருந்து கேக்குறேன். உண்மையை சொல்லுமா? நீ விருப்பப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டியா? டீ ரொம்ப நல்லா இருக்கு. பூஜா தான் பண்ணா. ஓ, என்ன கட்டிக்கிட்டவர் உயிரோட இருந்த வரைக்கும் 1 ஹவருக்கு ஒரு தடவை டீ சாப்பிடுவோம். அவர் போனதுக்கு அப்புறம் நான் டீயே தொடறது இல்ல. அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தீங்கன்னு இந்த ஒரு விஷயத்துல நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதானம பாசம் பந்தங்க. பூஜா கிளம்பலாமா? போயிட்டு வரோம்.
வரங்க. ரொம்ப நன்றி. வாங்க. பூஜா. 1 மினிட். நீங்க காணாத அளவுல ஹோம் மினிஸ்டர் பையனோட கல்யாணம் நடக்க போகுது. ஜப்பான்ல இருந்து சிப்பான் சாரீஸ், சுவிட்சர்லாந்துல இருந்து ஜுவல்லர்ஸ் எல்லாம் வர வச்சிருக்காங்க. செம்ம பில்ட் அப். ரங்கநாதன் தெரியல, நான் தான் மிரட்டி வாங்கினேன். ஆ வணக்கம். நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அடேங்க அப்பா, எவ்வளவு வெரைட்டிஸ். இந்த கல்யாணத்துக்காக ஹோம் மினிஸ்டர் 150 வெரைட்டிஸ்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்காரு. நான் எழுதி கொடுத்தத வாசிக்கிறேன். அத்தனை வெரைட்டியும் ரேஷன் அரிசியில பண்ண ஐட்டம். உலக தரம் வாய்ந்த ஸ்பெஷல் சமையல்காரங்க எல்லாருமே பிளைட்ல வந்து சேர்ந்துட்டாங்க. கிழிச்சாங்க. எல்லாரும் சத்துணவுல வேலை செய்யற பயப்படுறாங்க. வாங்கினதுக்கு மேல கூவுறான். பூஜா உள்ள இருக்கா? வாங்க உள்ள போங்க. இருங்க, நான் வந்துறேன். What's up guys? You are getting married. Congratulations. Thank you very much. Congrats. Nice to see you all. Okay, we'll catch you outside. Yeah. பூஜா, யார் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். பூஜா உக்கர்மா. டெல்லியில இருந்து கோழி, பஞ்சாப்ல இருந்து ஆடு எல்லாம் தயாரா இருக்கு. எதுக்கு தெரியுமா? அசைவ சாப்பாடு அசத்தலா இருக்கணும்ன்றதுக்காக. சூப்பர். இந்த ஆங்கர் ரொம்ப ஓவரா பேசுறான். இந்த கோழி ஆடெல்லாம் இப்ப வெள்ளத்துல அடிச்சிட்டு வந்தது. எல்லாரும் ஏன் வாய பழக்கறீங்க? இந்த பிரியாணி சாப்பிட்டா காவா, சிக்கன் சாப்பிட்டா சிக்கன் பிரியாணி வந்து சாப்பிடுவாங்க. அங்கிள், பூஜா அக்கா உங்களை பார்க்கணுமா? குட் ஈவினிங் சார். ஐயோ, வாழை மரம் கட்டினா வாலண்டியரா வந்துருக்கீங்க. நீங்களும் தான் சார் வந்திருக்கீங்க. இவ்வளோ கிராண்டா மேரேஜ் நடக்குது, சரக்கு பாட்டி இல்லையா? ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா, அந்த காணவருக்கு போய் குடிங்க. வந்து காட்டுங்க சார். என்ன ரெக்வெஸ்டா? டிமாண்டா சார்? ரெண்டும் தான் சார். சார் நம்ம சேர்ந்து சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க சார். உங்க கூட சேர்ந்து சரக்கு அடிக்கணும். ஆமா சார். உங்க கூட சேர்ந்து சரக்கு அடிச்சா கண்ட்ரோல் பஸ்ட் ஆயிடுமேடா. பரவாயில்ல சார், அஞ்சலி கூப்பிட்டு அவங்களோட. அஞ்சலி குடிக்காரி ஆகிடாதீங்க. உங்க கூட சேர்ந்து நானும் சரக்கு அடிக்கிறேன். வாங்க வாங்க. என்ன அடிமை வாழ்க்கை சார் இது? யாருதுரா? என்னதான் வேற யாரது? நீங்க காதலிச்ச பொண்ண ஹோம் மினிஸ்டர் கட்டிக்கிட்டான், என் ஃப்ரெண்ட் காதலிச்ச பொண்ண அவன் பையன் கட்டிக்க போறான். பட்டா உங்களுக்கு கொட்டா போறது அவனா? நீங்க ஆம்பளை இல்லையா? ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு அஞ்சலி ஞாபகம் வரலையா? ஒரு ஜூனியர் லவ் ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஒரு சீனியர் லவர் எப்படி சார் உங்களால பாத்துட்டு இருக்க முடியுது? இப்படி வாடறதுக்கு செத்தே போலாம் சார். உங்களுக்கு அஞ்சலி, அவனுக்கு அஞ்சலி. இன்னும் எத்தனை தோத்து போன காதல உருவாக்குவீங்க சார்? நோ நோ நோ. துணிஞ்சிட்டா வந்து கொட்டா. நீயா என் டாடி நினைச்ச? நானும் உன் டாடி தான்டா. என்ன கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. கொன்னுடுவேன். போட, நீ நான் ஒரு ரகசியம் சொன்னா நீ ஸ்பாட்லயே செத்துருவேடா.
நீ காதலிக்கிற பொண்ணு ஆல்ரெடி பாக்ஸர் சிவாவை லவ் பண்றாடா. உன்னோடது ஒருதலை ராகம், அவங்களது காதல் கோட்டை. நீ சொல்றது உண்மையா? உண்மைதான்டா லூசு பயபல்ல. அடே நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கும் உங்க அப்பனுக்கும் ஃப்ரெஷ் லவ்வே இருக்காதா? யாரையும் லவ் பண்றவனா பார்த்து தூண்டி போடுறீங்களடா. ஏய், உங்களுக்கு சொந்த புத்தியே இல்லையா? ஃப்ரெஷ்ஷா இலை போட்டு சாப்பிட ஆசைப்படாம எச்சி இலையில ஊறுகாய் வச்சு சப்பு சப்புன்னு சாப்பிடுறீங்களடா. பூஜா, உன் கூட கொஞ்சம் பேசணும். முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நம்ம அப்புறம் பேசலாம் வா. இப்ப நான் பேசலன்னா அப்புறம் எப்பவும் பேச முடியாது சிவா. எனக்கு உண்மை தெரியணும். நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு விருப்பம் இருக்கா? அந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும். அழகா பேசி தப்பிக்கணும்னு பாக்குறியா? எனக்கு தெரியும் சிவா, யூ லவ் மீ. அப்புறம் எதுக்கு இந்த மௌனம்? உனக்கு என்ன பிடிக்கலையா? நீ என்ன லவ் பண்ணலையா சிவா? நம்ம ஏன் பார்த்தோம்? நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்? I love you, da. I love you. I love you. You don't love me. I love you, da. I love you. I love you, Shiva. எல்லாரும் நட்பு காதல மாத்திக்குவாங்க, நம்ம காதல நட்பா மாத்திக்கணும். சிவா, நான் உன விட்டு தெரிஞ்சிட்டு உன்னால தாங்கிக்க முடியுமா? எந்த சூழ்நிலை அறிமுகமே இல்லாத நம்மள லவ்வர்ஸ் முத்திர குத்துச்சோ, எந்த சூழ்நிலை நம்ம ரெண்டு பேரோட மனசுல காதலை ஏற்படுத்துச்சோ, அதே சூழ்நிலை தான் நம்ம ரெண்டு பேரையும் பிரிஞ்சு போக சொல்லு. நாம ஒண்ணும் பண்ண முடியாது. வா, கீழே அதாவது 20 நாள் இந்த பொண்ணு கூட நீ இருந்திருக்க, சரிதானே? டாடி, 20 நாள் நீ பேசாம இருடா, நான் பேசிட்டு இருக்கேன்ல. கூட இருந்தானா எப்படி? ரொம்ப நெருக்கமாவா? டாடி, அடிக்காம கேட்டா உண்மையே சொல்லுவானா? நீ எதுக்குடா இடையில இடையில பேசிட்டு இருக்க? அநியாயம் இருந்திருக்காக என்ன வேணா நடந்திருக்கும் டாடி. உங்க அப்பா உன்னை பத்தி பேசலப்பா, அந்த பையனை பத்தி தான். பயமுடு, வெளியே போ, வெளியே போ, போ. நீ போ, ஓகே, வெளியில போ. சொல்லுடா போயிடுறியா? வரக்கூடாது. போவான், ஏன் போக மாட்டான்? 20 நாள் இவ்வளவு விடாம நல்லா என்ஜாய் பண்ணிருக்கான். இப்ப வேலை முடிஞ்சது, ஹாப்பியா போறான். தப்பு மாப்பிள, நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்துடல. அத சொல்ல வேண்டியது நீ இல்ல, டாக்டர். டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, இத டெஸ்ட் பண்றதுக்கு நிறைய டெஸ்ட் இருக்கு. ஒரு தடவை இவளை டெஸ்ட் பண்ணிட்டா இவ வெர்ஜினா இல்லையான்றது தெரிஞ்சிடும். நீங்க காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க டாடி. பழத்தை புடிஞ்சு குடிச்சிட்டு தோலை என்கிட்ட கொடுத்தா நான் ஒத்துக்கோனே? ஐயோ, அவன் இவளை எப்படி டீல் பண்ணானோ, இவன் எப்படி கோஆபரேட் பண்ணானோ நம்ம பார்த்தோமா? டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. 20 நாள் உன் தங்கச்சி அவன் கூட அனுப்பி புரோக்கர் வேலை பார்த்து வந்தான் டாடி. எல்ரி,
சார் ஜஸ்ட் நான் பண்ணிக்கிற டி வாடி பூஜா வக்கா ஏய் வாடி ஆதரவள சிவா பூஜா வக்கா பத்னி மினிஸ்டரோட பையன் கல்யாணம் நின்னு போனதுனால முதலமைச்சர் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. முக்கிய திருப்பமா ஹோம் மினிஸ்டர் மேல ஆதாரத்தோட ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த ஆதாரங்களை சாட்சியா எடுத்துக்கிட்டு மந்திரி பதவியில இருந்து அவர் விலக்கப்பட்டிருக்காரு. ஓவர் டு ஸ்டுடியோ. பை பா, பாக்ஸிங் போயிட்டு வரேன். பை மா, போயிட்டு வரேன். எண்ணி குடிச்சிட்டு போடா. சிவா இல்லப்பா. என்ன மன்னிச்சிட, பதவி ஆசையில கண்ணு குருடாயிடுச்சு. எல்லாமே இருட்ட தெரிஞ்சது. பதவின்ற ஒரே காரணத்துக்காக என் தங்கச்சியை பணைய வச்சு உன் குடும்பம், உன் ஃப்ரெண்ட்ஸு, என் தங்கச்சி எல்லாருமே நான் கஷ்டப்படுத்திட்டேன்.
என் சுயநலத்துக்காக ஒரு லோஃபருக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ண துணிஞ்சிட்டேன். அவன் என் தங்கச்சியை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசும்போது ஒரு அண்ணனா எனக்கு ரத்தம் கொதிச்சுது. ஆனா எந்த சம்பந்தமே இல்லாத நீ தைரியமா போய் அடிச்ச, அப்பவே எனக்கு நீ பிடிச்சு போயிட்டா. சிவா, என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? என்ன கட்டிக்கிறதுல விருப்பம் இருக்கல்யான்னு உங்க தங்கச்சிட்டு ஒரு வார்த்தை கேளுங்க. அவ்வளவுதானே? இப்பவே நான் சம்மதம் வாங்குறேன். தங்கச்சி, அண்ணன் நான் சொல்றேன், சிவாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். நீங்க சொன்னதை எப்ப நான் கேட்காம இருந்திருக்கேன்னா அடுத்தது என்ன?